यस्याभवत् भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्येष्वविचार्यतूर्णम् स्तम्भेऽवतारस्तमनन्यलभ्यम् लक्ष्मीनृसिंहम् शरणम् प्रपद्ये अहोबिले गारुढशैलमध्ये कृपावशात्कल्पितसन्निधानम् लक्ष्म्या समालिङ्गितवामभागम् लक्ष्मीनृसिंहम् शरणम् प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मे अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि प्रपद्ये निरवद्यानाम् निषद्याम् गुणसम्पदाम् शरणम् भवभीतानाम् शठगोपमुनीश्वरम् श्रीरङ्गे शयतीन्दुना करुणयासौ स्यादिति प्रेक्षितम् ख्यातः श्रीनरसिंहकारिजमुनी पादाम्बुजेन्दिन्दिरम् दान्तिक्षान्तिदयादिभिः शुभगुणैः भान्तम् बुधाग्रेसरम् श्रीमद्रङ्गशठारियोगिनृपतिम् श्रेयो निधिम् संश्रये श्रीमच्छ्रीरङ्गपृथ्वीश्वरशठरिपुणा संयमीन्द्रेण दृष्टौ न्यस्तात्मानम् नृसिंहे नरहरिषटजित् योगिनेतुः प्रसादात् प्राज्ञम् श्रीरङ्गकारि प्रभवयति पतेः प्राप्तलक्ष्मीनृसिंहास्थानम् सेवेयतीन्द्रम् सकलगुणनिधिम् वीररघ्वीक्षठार्युः श्रीरङ्गनाथशटकोपयतीन्द्रदृष्टम् लक्ष्मीनृसिंहशठजित्करुणैकपात्रम् श्रीरङ्गवीररघुराक्षटकोपहृद्यम् वेदान्तदेशिकयतीन्द्रमहम् प्रपद्ये श्रीमद्रङ्गशठारि संयमिवराल्लब्धागमान्तद्वयम् श्रीमद्वीररघुद्वहाब्जषठजित्पादारविन्दाश्रयौ श्रीमद्वेदवतम् स देशिकयतेः कारुण्यवीक्षास्पदम् सेवे रङ्गधुरीनशासनवशम् नारायणम् योगिनम् श्रीकृष्णमार्यम् करुणालयन्तम् वेदान्तयुक्मम् समधीतवन्तम् वत्साभिजातम् विदुषाम् वरेण्यम् श्रीभाष्यसिंहम् प्रणमामि नित्यम् प्रत्यातिष्ठपुरातनप्रहरणग्रामः क्षणम् पाणिजैः अव्यात्रीणि जगन्त्यकुण्ठमहिमा वैकुण्ठकण्ठीरवः அற்புதமான நிருசிம்ஹாவதார வைபவம். ரெண்டு நாட்கள் நாம் எம்பெருமான் நிருசிம்மன் அகோபிர க்ஷேத்திரத்தில் எழுந்திருக்கக்கூடியதான வைகரியையும் நவ நிருசிம்மனாக மந்திரராஜனான மந்திரராஜபுர ஸ்தோத்திரத்தினாலே பரமேஸ்வரனாலே ஆராதிக்கப்பட்டதான உத்தமமான அந்த ஸ்தோத்திரத்தினுடையதான வைபவத்தையும் அனுபவித்தோமே. இன்றைய தினத்துல நிருசிம்மாவதார வைபவத்தை அனுபவிக்கக்கூடியதான பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. பிரஹ்லாதம் பரமபாகவதன் பிரஹ்லாதன ரட்சிப்பதற்காகவே எம்பெருமானுடையதான திருவவதாரமாம். பிரஹ்லாதனுடையதான கஷ்டத்தை தீர்ப்பதற்காகவே நிருசிம்மன் ஆச்சரியமான அவதாரம் பண்ணார். அத்தியுதம்னு ஸ்ரீமத் பாகவதத்துல மகர்ஷி இந்த அவதார வைகிரியை காண்பிக்கிறார். பிரஹ்லாதஸ்யம் வியசனமமிதம் தைத்தியவர்க்கஸ்ய தம்பம் ஸ்தம்பம் வக்ஷஸ்தலமபிரிபோஹ யௌகபத்யேன பேத்தும் பத்மஸ்ரத்தம் புருஷவபுஷா மிஸ்ரிதே விஸ்வதிருஷ்டே ோச்சிர்ஷத புவனே பிரம்மசா சிம்மவேஷே போஜ மகாகவி தன்னுடைய சம்பூ ராமாயணத்துல எம்பெருமான் ருசுமுடிதான அவதார வைபவத்தை காண்பிக்கிறான். பிரஹ்லாதஸ்ய வியசனம் அமிதம் தைத்திய வர்க்கஸ்ய தம்பம் எம்பெருமான் ருசும்மன அவதரிக்கச்சே ஒரே சமயத்துல ரெண்டு காரியத்தை பண்ணலாமன். பிரஹ்லாதனுடைய கஷ்டத்தின் நிவர்த்தி பண்ணான். அசுரனுடையதான கொழுப்பையும் அவன் போக்கினான். ஸ்தம்பம் வக்ஷஸ்தலமபிரிபோஹோ யோகபத்தியேன பேத்தும் இரண்டகசுடைய மார்பை பிளந்தான். அதே சமயத்துல தூளை பிளந்த பரமாத்மா வந்தா இதுல எது எது முன்னாடி எது பின்னாடி ஆராய்ந்து பார்க்க முடியாது. அவ்வளவு வேகமாவது அந்த எம்பெருமான் ஆச்சரியமாக பிரஹ்லாதனுடையதான வைபவத்தை தனக்கு சொல்ல வேண்டும் என்பதாக
மைத்ரேய பகவான் பராசரத்துல பிரார்த்திக்கிறார், தர்மாத்மா சத்யசௌச்சாதி குணானாமாகரஃபரஹ உபமானமசேஷானாம் சாதுனாம் எஸ் சதா பவது. ஹே மகர்ஷே, திதி கஷ்யபருக்கு பிறந்தவனான அசுரேந்திரனான ஹிரண்யகசிபுவுக்கு பரமபாகவதனான பிரக்லாதன்றதான ஒரு தர்மாத்மா பிறந்தானாமே, அந்த தர்மாத்மாவிற்கு எத்தனையோ கஷ்டங்கள்லாம் கொடுத்தானாமே அவனுடைய தந்தையான ஹிரண்யகசிபுவே. தர்மபுத்தி உள்ளவன், உண்மை தூய்மை எல்லா விதமான நற்குணங்களுக்கும் அவன் நிலைக்களன், நல்லவர்கள் எல்லாவற்றுக்கும் அவன்தான் உபமான மசேஷானான்னு வர்ணிக்கிறார். எல்லாவற்றுக்கும் அவன்தான் உபமான பூதனா இருக்கான. அப்பேற்பட்டதான சாது உத்தமனாகவும் பக்தாக்ரேசரனாகவும் விளங்கக்கூடிய பிரஹ்லாதனுடைய சரித்திரத்தை தேவரின் அடியனுக்கு அருளி செய்ய வேண்டும்னு கேட்கிறார் மகர்ஷி. ரொம்ப சந்தோஷம். இப்ப ஆனந்தமான அந்த அவதார விசேஷத்தை சொல்லணும். நிருசிம்மன் இந்த நிருசிம்மாவதாரத்துல மத்த ஆயுதங்கள்லாம் இருக்கு, எல்லா ஆயுதத்தையும் விழுத்து நகங்களினாலே அவனுடைய மார்பை கீண்டானான். சுவாமி தேசிகன் ரொம்ப அழகா சுவாரஸ்யம் சொல்லுவார். பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராமஹாட்சணம் பாணிஜைஹி அவ்யாத்ரீணி ஜகந்த குண்ட மகிமா வைகுண்ட கண்டீரவா யத் பிராதுர்புவனாரவந்த ஜடரா யாதிருஷ்டிகாத் வேததாம் யா காச்சித் சகசா மகாசுரகிருகஸ்தூனா பிதாமஹ்யபூத். பெருமாள் நிருசிம்மாவதாரம் எடுக்கிற பரபரப்புல வெகு வேகமா கிளம்பினான். எப்பவுமே பெருமாள் கிளம்பிச்சு அவனுடைய ஆயுதங்கள்லாம் கூட ஒரு முள்ளி திவ்ய ஆயுதங்கள்லாம், அது போல சக்கரங்கள் சங்கு சக்கரம் எல்லாம் ஓடி வந்துதான் பெருமாள் கூட. பெருமாள் பார்த்தார் எல்லாத்தையும் நில்லுன்ட்டாராம். பிரத்யாதிஷ்ட, ஏன் இந்த ஆயுதங்கள் எல்லாம் பழைய சாப்பிடுச்சு, புராதன எல்லாம் பழைய சாப்பிடுச்சு, மொத்த ஆயுதங்களும் ஓடி வந்தது, பஞ்சாயுதங்களும் வந்ததா, எல்லாத்தையும் ஆண்டான்டான் பரமாத்மா. கிராமஹா க்ஷணம் பாணிஜைஹி, அப்பொழுது அவனிடத்துல ஆயுதம் ஆயுதத்தினாலையும் கூடாது, ஆயுதம் இல்லாவற்றினாலையும் கூடாது, உயிர் உடையதனாலையும் கூடாது, உயிரற்றதினாலையும் கூடாதுன்னு இரண்டகசிபு வரம் வாங்கினதுனாலே நகமானது ஆயுதமாகவும் ஆகிறது, ஆயுதம் இல்லாததாகவும் ஆகிறது, நகம் உயிர் உள்ளதாகவும் ஆகிறது, உயிர் இல்லாததாகவும் ஆகிறது. அதனால பரமாத்மா பண்ணார், பழைய ஆயுதங்கள் எல்லாத்தையும் தூக்கி ஒரு ஓரமா போட்டானோ, போட்டுட்டு அந்த சமயத்துல அவனிடத்துல உண்டானதான புத்தம் புதியதான இந்த நகமாகிற ஆயுதத்தினாலே இரண்டகசிபுடைய மார்பை கீண்டான். இன்னொன்று நடந்தது அதே சமயத்துல, யா காச்சித் சகசா மகாசுரகிருகஸ்தூனா பிதாமஹ்யபூத்து. என்ன அழகு, என்ன ஆச்சரியம், ஏன்னா பிரம்மதேவருக்கு பாட்டியாக கூடியதான பாக்கியம் யாரோ ஒரு அசுருடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தம்பத்துக்கு வாய்த்தது. பரமபாகியம் பண்ணித்தான் வந்துக்கும் பெருமாளை பிரசவிச்சது. பித்திருத்தம் அந்நேஷு அவிச்சாரிய தூர்ணம் ஸ்தம்பே அவதாரஹா தமனம் நிரபியம்னு மகான்கள்லாம் பாடி வைத்தார்கள் நிருசிம்மாவதாரம் வைபவத்தை. மகாசுரகிருக இரண்டகசிபு வீட்டில் இருக்கக்கூடிய அசுரம், இரண்டகசிபும் பரம பாவி, அவன் வீட்டில் இருக்கக்கூடிய தூண், அந்த தூண் எம்பெருமானை பிரசவிச்சது. பிரசவிச்சதுனால பெருமாளை பிரசவிச்ச காரணத்தினாலே அது எம்பெருமானுக்கு அம்மாவாச்சு. பெருமாள் பிரம்மதேவரை பெற்றெடுத்ததுனாலே பிரம்மதேவரை குறித்து அந்த தூண் பாட்டியாச்சே. ஆஹா என்ன ஆச்சரியம். சுவாமி தேசிகன் ரொம்ப அற்புதமா சாதிக்கிறார் இந்த இடத்துல. இதனால பெருமாள் தன்னுடையதான நகங்களினாலே அவனை கீண்டான். நேற்று தினம் பார்த்தவே அவன் வாங்கின வரம் அப்படி, எதுனாலையும் தனக்கு கூடாது, மரணமே கூடாதுன்னு பிரார்த்திச்சான் பிரம்மதேவரிடத்துல இரண்டகசிபு. அப்படி ஒரு வரத்தை லோகத்துல கொடுக்க முடியாது. உற்பத்தியும் ஒண்ணு இருந்தா அதுக்கு நாசம் ஒண்ணு இருக்கும். மரணம் பிரகிருதி சரீரம், ஒருத்தனுக்கு உற்பத்தின்னு இருந்தா அவன் நிச்சயமா மரண தடையக்கூடியவனா இருக்க முடியும். அதனால பிரம்மதேவன் சொன்னா, என்னுடைய விபூதியில என்னுடைய சிருஷ்டியில அடங்கக்கூடிய வஸ்துவனாலே உனக்கு மரணம் கிடையாதுன்னு சொல்லி வைத்தான். அது ரொம்ப சந்தோஷம். அதை மட்டுமா சொன்னானே நான் பெருமாள், ஏன்னா இவன் அவனுடைய சிருஷ்டியில சேர்ந்தவன் இல்லையே. அதனால பிரம்மருத்ரா தேவதைகள்லாம் எம்பெருமான பிரார்த்திச்சு, சுவாமி நாங்கள்லாம் வரத்தை கொடுத்துட்டு இவ்வளவு சமத்தை அடைஞ்சிருக்கோம், அதனால தேவரீர் தான் அடியங்களை ரட்சிக்க வேண்டும்னு பிரார்த்திச்சான். பிரக்லாதசிய வியசனம் அமிதம் நர் போஜ மகாகவி. பிரக்லாதனுடைய கஷ்டத்தை அவன் நிவர்த்தி பண்ணுவதற்காகத்தானே திருவவதாரம் பண்ணினான். அந்த உத்தமமான ஹரியனுடையதான அவதாரம். ஒரு சந்தேகம் அங்க வந்தது, சுவாமி பரம பாபி ஹிரண்யகசிபு மரம் வாங்கின உத்தர கஷணத்துல என்ன பண்ணான், லோகத்துல வைதிக காரியங்கள்லாம் எங்க நடக்கிறதோ அது அத்தனையும் கெடுத்து குடிச்சவராக்கிந்தான். லோகத்துல வைதிக தர்மமே இருக்கக்கூடாது, எல்லாரும் பகவன் நாம சங்கீர்த்தனத்தை பண்ணக்கூடாது, தன் பேரை தான் சொல்லணும்னு ஆசைப்பட்டான் அவன். அப்படி ஒரு கட்டளையே போட்டுட்டான். எல்லாரும் இரண்டகசிபுடிதான பேரை சொல்லித்தான், அவனுக்கு அர்ச்சனை, அவனுக்கு ஸ்மரணம், அவனுக்கு கீர்த்தனம், அவனுக்கு பாதசேவனம், இப்படி நவவித பக்தியாக பிரக்லாதாழ்வன் எதை சொன்னானோ அது அத்தனையும் இரண்டகசிபுடைய விஷயமாகவே ஏற்பட வேண்டியதுன்னு கட்டளையை கொடுத்தான். பரமபாபி அவன் மயத்துல போய்
நத்தையின் வயிற்றுல முத்து போல எப்படி பட்டாதன் பிறந்தான்னு ஒரு சந்தேகம் வரும் இல்லையோ. அப்படி ஒரு சந்தேகம் வரத்துக்கு காரணம் உண்டு. ஏன்னா இவனுடையதான இந்த துஷ்ட சரித்திரங்கள் அப்படி இருக்கு. இதுக்கு ரெண்டு காரணம் உண்டு. ஒண்ணு, திதி கஷ்யப பிரஜாபதியிடத்துல வரம் வாங்கினா தனக்கு பிள்ளைகள் வேணும்னு, ஆனா பிள்ளைகள் ரெண்டும் மகாசத்தா பிறந்தது ஒரு கால விசேஷத்தினால். அது ஸ்ரீமத் பாகவதத்துல விஸ்தாரமா அந்த சரித்திரமா சொல்லப்படுகிறது. பரம அசத்தா ரெண்டு பிள்ளையும் வந்து பிறந்தது. மனசு கஷ்டப்பட்டாவா, ஐயோ நான் நல்ல பிள்ளையை பெற்று எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டனே, கடைசியில இப்படி லோக பீடனத்துக்காகவே பிள்ளைகள் பிறந்து விட்டாளேன்னு நிர்வேறப்பட்டா. அதனால கஷ்யபர் அவளுக்கு வரம் கொடுக்கிறார், அம்மா உன் பிள்ளையினால உனக்கு சுகம் கிடையாது, உன்னுடைய பேரன் மகாபாகவதனா ஒருத்தன் பிறக்க போறான், அவனால லோகத்துக்கே ஹிதமானது உண்டா போகிறதுன்னு வரம் கொடுத்தார். அது ஒண்ணு. ரெண்டாவது, தன்னுடைய தம்பி ஹிரண்யாட்சன், அந்த ஹிரண்யாட்சனை பெருமாள் வராகவதாரம் எடுத்து வதம் பண்ணினான். வதம் பண்ணினதுனால தனக்கு முதல்ல யார் எதிரின்னு இரண்டு விஷயம் பண்ணா, ஹரிதான் தனக்கு எதிரி, அவனை தவிர்த்த வேறு யாரும் எதிரி கிடையாதுன்னு. அவனை அழிக்கணும், தேவதைகளை அழிக்கணும். அப்படி அழிக்கணும்னா தனக்கு தபசக்தி வரணும்ன்றதுக்காக, தபஸு பண்ணுவதற்காக அவன் கிளம்பினான், தபஸு பண்ணுவதற்காக கிளம்பினான். அவன் கிளம்பி போவச்சே இவன் போய் தபஸு பண்ணி வரம் வாங்கிட்டான்னா இனிமே அவனை யாரும் எதுவும் பண்ண முடியாது இல்லையா. அந்த பயம் இருந்தது தேவதைகளுக்கெல்லாம், என்ன பண்றதுன்னு தெரியல. இரண்டகசிபு தபஸ் பண்ணுவதற்காக கிளம்புறான். அப்ப நாரதர் பர்வதர் என்றதான ரெண்டு மகரிஷிகள் ஒரு பக்ஷியினுடைய ரூபத்தை தாங்கி இரண்டகசிபு போற வழியில வந்து நிக்கிறான். ஒரு மரத்துல வந்து உட்கார்ந்துருக்கான். நாமெல்லாம் வெளியில கிளம்பணும்னா கேசவாயன மகான் கேசவனுடையதான திருநாமத்தை சொல்லிட்டு நாம கிளம்பி போவோம். என்ன நாம போகக்கூடியதான காரியம் நல்ல விதமா நடக்கணும்ன்றதாகத்தானே. பெரியவாள்லாம் நீ கிளம்பி போகச்ச கேசவநாமாவை சொல்லுன்னு சொல்லுவான். கிடுமிடராயவெல்லாம் கேசவா வெண்ணனாலும் ஆழ்வாரம் அற்புதமா காண்பிக்கிறேன். அந்த மாதிரி இரண்டகசிபு இப்ப தபஸுக்காக போறான். எதுக்கு தபஸு? நல்ல தபஸ்னாலே வரம் வாங்கி பலிஷ்டனாகி லோகத்தை ஹிம்சிக்கிறோம், அதுதான் அவனுக்கு முக்கிய உத்தேசம். இந்த காரியம் நடந்துருத்தா லோகம் முழுக்க அழிஞ்சு விடுவேன். நாரதன் பர்வதம் ஒரு பக்ஷியுடைய ரூபத்துல வந்து உட்கார்ந்து இருக்க அவர் மரத்துல, ஹரிபக்தி சுதோதயத்துல அற்புதமான சரித்திரம். வெளியில வந்தான் இரண்டகசிபு. அவன் வெளியில வரச்சே நாராயணான் இந்த பக்ஷி சப்திக்கிறது. பார்த்தா சகுண தடை கிளம்பச்சே, நமக்கு அது சகுணம், ஆனா அவனை பொறுத்தவரையிலும் அது சகுன தடை. திருப்பி உள்ள வந்தான். ஒரு கொஞ்ச காலம் கழிச்சு திருப்பி வெளியில கிளம்பிச்சு நாராயணான் பக்ஷி சப்தம் கேட்டது. பார்த்தான் இனிக்கு நம்ம தபஸ் போகிறதுக்கு நல்ல காலம் இல்லை. ஏன்னா திருப்பி திருப்பி நம்முடைய எதிரியுடைய சப்தமானது நம்ம காதல வந்து விழுது, அவனுடைய நாம நம்ம காதல வந்து விழுது, நம்ம போகக்கூடிய காரியம் நல்லபடியா நடக்காதுன்னு திரும்பி வரான். இவன் திரும்பி வரச்சு அவனுடைய பத்னியான கயாத்து அந்த சமயத்துல சுஷ்ணாத்தையாக பர்த்தா கிளம்பி போறானே ஏக்கத்தோட இருந்தவள் இப்ப பர்த்தா திரும்பி வந்துட்டான் சந்தோஷத்தோட சுஷ்ணாத்தையோட நன்ன தீர்த்தமாடி தன் அலங்காரம் நின்று பர்த்தாவோட சேர்ந்து இருக்கா. இவன் தான் கிளம்பி போனோம், தபஸ் நடக்கல, அந்த விக்னம் ஏற்பட்டு போச்சு, நாராயணன்றதான சப்தம் நம்ம காதல் உந்துருத்து, நாராயணன்றதான சப்தம் நம்ம காதல் உந்துருத்துன்னு நினைச்சுண்டே தன் பத்னியான கயாத்து கூட இருந்தானே அந்த நாராயண ஸ்மரணத்தினாலே பிறந்தவன் உத்தமமான பரமபாகவதனான பிரக்ஷாதாழ்வான். அதன் பிறகு இரண்டகசிபு தபஸுக்காக போனா இந்திரன் பார்த்தா கயாத்து வயத்துல இந்த குழந்தை வளர்ந்துருக்கு, பிரக்லாத ஆழ்வான் வளர்ந்துருக்கான். இந்த கரு அசுரனுடையதான பீஜம் இது, இந்த குழந்தை வளர்ந்துருக்குன்னு சொன்னா ஏற்கனவே இவன் அப்பன் பண்ற அக்கிரமத்தினால லோகத்தை நாம ஒன்னும் சிரமத்தை அடைஞ்சிட்டு இருக்கோம் லோகத்துல. இந்த பிள்ளையும் பிறந்து கொடுத்தனா ஐயோ லோகம் தாங்காதுன்னு இந்த இந்திரன் கத்தி எடுத்துட்டு இந்த கயாத்து வெட்டுவதற்காக வரான். பூன கர்ப்பிணியா கயாத்து இருக்கான். நாரத பகவான் பார்த்தார், என்னடா இந்திரா என்னடா பாபத்தை பண்றேன்னு கேட்டார். பின்ன என்ன சுவாமி, இந்த அசுர குழந்தை வயத்துல வளர்ந்தே நீ நினைக்கிற மாதிரி இல்லடா, நீ நினைக்கிறதான ஒரு குணம் இந்த பெண்ணுடைய கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசுவுக்கு கிடையாதுடா, பரம பாகவதண்டா. ஏ இந்திரா, நிரந்தரமா உனக்கு கஷ்டம் இருக்கணுமா இல்ல நிவர்த்தியானமா? உனக்கு நல்லது நடக்கணும்னு சொன்னா இந்த பூர்ண கர்ப்பவதியான இந்த பெண்ணை விட்டுடு, அப்படி இல்லடா உனக்கு ஹித்தத்தை தான் நான் சொல்லக்கூடியவனா இருக்கண்டா. இவன் பரம பாகவதனான பிரக்ஷாதன், எம்பெருமானுடைய திரு அனுகிரகத்தினால பிறக்கக்கூடியவன். ஜாயமானம் ஹி புருஷம் எம் பஷேல் மதுசூதன சாத்விக சது விக்ஞேய சவை மோக்ஷார்த்தக. பிறக்கக்கூடியதான குழந்தையை எம்பெருமான் கட்டாட்சித்தானேயானால் அவன் கருவிலேயே திருவுடையவன். கருவிலேயே திருவுடியான பாலித்து சில்வர் ஸ்பூன்றாள அப்படியான இல்ல, எம்பெருமானுடைய அனுகிரகம் அவனுடைய கட்டாட்ச வீக்ஷணம் அந்த குழந்தைக்கு கருவுல கிடைக்கணும். அதை பார்த்தா அந்த குழந்தை வெளியில வரச்சவே சாத்திக சத விக்னேயா சவை மோக்ஷா, அவன் சத்திகாக்கிரேசனா இருப்பான், மோட்சத்தில் தான் ஆசைப்படுவான், மற்ற இதர விஷயங்கள் அவன் ஆசைப்பட மாட்டான். அதனாலதான் பிரக்லாத ஆழ்வான் பெருமாளை பிரார்த்திச்சான். பெருமாள் கேட்டார், பிரக்லாதா குழந்தாய் உனக்கு ஏதாவது வரம் வேணும்னா நான் கொடுக்கறேன்டா. என்ன பண்ணேன், எனக்கு என்ன வரம் வேணும்,
நீயே பிரத்யட்சமா எனக்கு சேவை சாதிக்கச்சே, உன்னிடத்துல நான் ஏதாவது பிரார்த்திப்பனா? நான் பிரார்த்திக்கும் விஷயங்கள் ஏதாவது உண்டா? இன்னும் ஒன்னு, நின்னையே தான் வேண்டி நீல் செல்வம் வேண்டாதான் மகான்கள்லாம். நாம நான் ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு பெருமாள்கிட்ட இதை கூட அதை கூட நாம கேட்டு இருப்போம். பிரக்லாதன் கேட்டான், எனக்கு எதுவுமே வேண்டாம். இருந்தான எம்பெருமான் சொன்னான், உனக்கு ஏதாவது வரம் கொடுக்கணும்னு ஆசை இருக்கிறான்னு. அப்படியா? அப்படின்னா உன்னே ஒண்ணு கொடு. என்ன? யா அப்ரீதி அவிவேகானாம் விஷயேஸ்வனபாயினி தாமனுஸ்மரதசாமே கிருதயாலாபசர்பதூ. என்னப்பனே, இந்த ஜனங்களுக்கு உண்டியே உடையேன்னு சப்தாதி விஷயங்கள்ல எவ்வளவு ருச்சி இருக்கு. லௌகிகமான விஷயத்துல அவளுக்கு இருக்கக்கூடிய ருச்சி பகவத் விஷயத்துல வருதில்ல, எது அதிகம்? லௌகிகமான ருச்சி தான் அவளுக்கு அதிகமா இருக்கு. எனக்கு என்ன தெரியுமா வேணும்? பாவனுஸ்மரதசாமே கிருதயாலாபசர்பதூ. என்னப்பனே, உன்னையே பிரார்த்திக்கக்கூடியதான எனக்கு அந்த மாதிரியான ஒரு அபிலாஷை, அப்படிப்பட்டதான ஒரு ருச்சி உன் திருவடி வாரத்துல வரும் நான் பிரக்லாதன், எது அதிகம் பாருங்க. அந்த மாதிரி பிரக்லாதன் பிறந்ததுக்கு எம்பெருமானுடைய ஜயமான கட்டாட்சி காரணமா இருக்கிறதுனாலே அவன் சத்திகா கிரேசனா இருந்தால் சவை மோக்ஷார்த்த சிந்தகா, மோட்சத்துக்காகவே சில காரியங்களை பண்ணக்கூடியவனா இருக்கக்கூடியவன். மற்ற விஷயத்தை அவன் பிரவர்த்திக்க மாட்டான். எத் கர்ம தன்ன வந்தாய யாவித்யாசா விமுக்த என சொல்லக்கூடியவன் பரமபாகவதனான பிரக்லாதாகுவன். அதனால இந்திரனை கூட்டு நாரதர் சொன்னார், நாரதா இப்படி தப்பான காரியத்துல நீ பிரவர்த்திக்காதான்னு சொல்லி அந்த கயாத்து அழைச்சிட்டு தன்னுடைய ஆசிரமத்துல கொண்டு போய் நாரத பகவான் வைத்துக் கொண்டு கருவில் இருக்கக்கூடிய சிசுவுக்கே தத்துவோபதேசத்தை பண்ற உத்தமமான உயர்ந்த உபதேசங்கள் பகவத் கதைகளை சொல்ற அந்த சிசு ஆனந்தமா அதை கேட்டு இருக்கு. இப்படி நாரதர உபதிஷ்டமான அர்த்த விசேஷங்களை கேட்டதனாலே தானே அந்த குழந்தை பாகவதனா வந்து பிறந்தான். உபமான வசேஷானாம் சாதுனாம் எஸ் சதாபவத்து. சகலவிதமான மகான்கள் இருக்காளே, மகான்னா யாரு, பக்தாக்ரேசரன்னா யாருன்னு ஒருத்தர் கேட்டானா, பிரக்லாதன் தான் அங்க உபமான பூதனா விளங்கக்கூடியவன் பேரு. அப்படிப்பட்டதான அந்த ஹிரண்யனுக்கு பிரக்லாதன் பிறந்த மாத்திரத்துல பிரக்லாதன் இடத்துல இரண்டகிருஷ்ணவுக்கு பிரீத்தி உண்டு. சந்தோஷமா குழந்தையை லாலனம் பண்றான். குழந்தை இடத்துல யாருக்கு தான் வாத்சல்யம் இருக்காது? கம்மன் ரொம்ப அழகா பேசுறான். பிரக்லாதனுடைய பெருமையை, ஆ எவன் தனக்கு அருமகன் அறிஞரில் அறிஞல் தூயர் என்பவர் யாரினும் மறையினும் தூயல் நாயகல் தனியான நல்லறத்துக்கு நாதல் தாயில் மண்ணுயர்க்கு அன்பினல் உடல் ஒரு தக்கோன். பல கோடி புண்ணியங்கள் செய்யணும் பெருதற்கரிய மகன் இவன் அருமகன். ஆயவன் தனக்கு அப்படிப்பட்டதான ஒரு கொடியவனுக்கு பிறந்தானே. அறிஞரில் அறிஞல் அறிஞர் யாரினும் சிறந்த அறிஞனாம் இவன். புனிதமான யாவரை காட்டிலும் புனிதனாம், வேரத்தை விட பரிசுத்தமானவன், நல்லவர்களுக்கெல்லாம் நாயகன், பக்தி மார்க்கத்துக்கு வித்திட்டனான வித்தகன், உலகத்து இவர்களிடத்துல தாயை போல தாயினும் அதிகமான அன்பை உடையவனாம். யாரு? தகமை சான்றவன், ஒப்பற்ற உத்தமன் இந்த பிரக்லாதன் தான். அந்த பிரக்லாதன் குழந்தைய பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறான். மகரிஷி ஆனந்தமா இந்த சரித்திரத்தை சொல்றார். பாகவதாருடையதான நாம சங்கீர்த்தனம் பகவன் நாம சங்கீர்த்தனத்தை காட்டிலும் நமக்கு அத்தியந்தம் உத்கிருஷ்டமானது. புண்ணியாவகம் உயர்ந்த புண்ணியங்களை நமக்கு கொடுக்கக்கூடியது. அதனால இது பிரக்லாத சரித்திரம்னே சொல்லலாம், நிருசிம்மாவதார வைபவம்னு சொல்றதை காட்டும். அப்படிப்பட்டதான அந்த பிரக்லாதன பள்ளியில சேர்த்தான் இரண்டகிசுபு. குழந்தை ஸ்கூலுக்கு போச்சு. அந்த காலத்துல குருகுலம் தானே, எப்படி ஆரம்பிக்கணும்? முதல்ல பசங்களுக்கு வித்யாபியாசம் பண்ண ஆரம்பிக்கச்சேவே அந்த காலத்துல என்ன பண்ணுவா, அகாராந்த புல்லிங்கா ராமசப்தா அப்படின்னு ராமசப்தம் சொல்லுவோம். ஆகாராந்த ஸ்திரீலிங்கா சீதா சப்தா, இகாராந்த புல்லிங்கா ஹரிசப்தா, இப்படி எல்லாம் பகவத் பக்தியை கொடுப்பா. ஹரிச்சுவடின்னு அது பேரு. ஹரிச்சுவடினா ஹரியினுடையதான திருநாமத்தை சொல்லி 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 பசங்களுக்கு உத்தமமான பக்தி விஜயானத்தை உண்டாக்குவான். இவனோ இரண்யகசிபு எப்படிப்பட்டவன், தன் பிள்ளைக்கு வித்யாபியாசம் பண்ணி வைக்கணும், ஹரிச்சுவடி கொடுக்க கூடாது. இரண்யகசிபு சுவடி அவனுக்கு, அவன் பேரை சொல்லிதான் ஆரம்பிக்கணும். ஹரையே நமஹான்னு சொல்லி ஆரம்பிக்க கூடாது. இரண்யகசிபுடையதான நாமத்தை சொல்லி அவனுக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணி ஆரம்பிக்கணுமாம். இப்படிதான் அதுக்குன்னே சில வாத்தியார்களை காசு கொடுத்து அவன் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான். அது சில பேர் அதுக்காக ஆசைப்படுறதா இருக்கோ அழுலியோ, என்ன காசு கொடுத்தா சுவாமி நாங்க என்ன வேணா பண்ணிடுவோம். அந்த மாதிரி ஒருத்தர் இடத்துல இருக்கான். பிரக்லாதன் கூட்டான், அவன் ஆச்சாரன் இருக்கானே, அவன் பார்த்தான் இரண்யகசிபுடையதான பிள்ளை பிரக்லாதன், நாம இரண்யகசிபுடையதான பேரை சொல்ல வேண்டாம், அது அவனுக்கும் தெரிய வேண்டாம். பிரக்லாதன் கூட்டான், பிரக்லாதா நீ உங்க அப்பா பேரை சொல்லி ஆரம்பிடான். அவன் அவன் தன் வாயால் அதை சொல்ல பாருங்க. அந்த மாதிரி கொஞ்ச காலம் வித்யாபியாசத்தை பண்ணினான். பண்ணின உடனே அப்பா
பிள்ளைய கூட்டு குழந்தைய மடியில உட்கார வச்சிருந்து, குழந்தாய் என்ன சொல்லி கொடுத்தா, என்ன சமாச்சாரம், என்ன நீ தெரிஞ்சின்ற? பட்சதாம் பவதா வத்ச சரபூதம் சுபாஷிதம் காலே நீதாவதாயத்தே சதோத்யுக்தேன சிக்ஷிதம். குழந்தாய் பிரசாதம் வந்தான், விழுந்தான், சேவிச்சான் அப்பாவ, எடுத்து அப்படி மாவட தழுவிண்டு, இத்தனை நாட்களா குருகுலத்துல நீ என்னடா தெரிஞ்சின்ற, அதுல சாரமான விஷயம் என்ன, எல்லாத்தையும் சொல்ல. அந்த குழந்தையினுடைய மழலை சொல்ல கேட்கிறோம்னு இரண்டு சிவுக்கு ஆசை இல்லையா? தன் மக்கள் மழலை சொல் கேளாதோர்னு வருவார். அந்த மாதிரி அந்த மழலை பாஷையை கேட்கணும்னு ஆசைப்பட்டான். காலேன ஏதாவதாயத்தே சதோத்யுக்தேன சிக்ஷிதம், இது பர்யந்தம் உனக்கு உன்னுடைய உபாத்தியாயர் என்ன சொல்லி கொடுத்திருக்காரோ அந்த விஷயத்துல சாரபூதமான ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லுனோம். இவன் சாரபூதமான விஷயத்தை சொல்லுனா எத்த சொல்லுவான்? இப்பெல்லாம் பசங்கள்லாம் இங்கிலீஷ்ல பேசினாத்தான் அப்பா அம்மாக்கு எல்லாம் சந்தோஷம் வருது, அந்த மாதிரி விஷயத்தையா பேசுவான்? அசாரம் சார அல்பசாரஞ்ச சாரம் சாரதரம் தஜேது பஜேது சாரதமம் சாஸ்திரே ரத்னாகரம் விவாமிருத்தம் சுவாமி தேசியம் எடுத்து காண்பிச்ச. அல்பசாரத்தை விட்டுடணும், அசாரத்தை விட்டுடணும், சாரதரத்தை கொண்டு விடணும், சாரதமமான விஷயத்தான் நம்ம சாஸ்திரத்துல எடுத்துக்கணும் இல்லையா? குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷம், என்ன அப்பாவுக்கு உபதேசம் பண்ணக்கூடியதான பாக்கியம் தனக்கு கிடைச்சதுன்னு. ஆஹா, இத்தனை நாள் அப்பாவுக்கு நல்ல விஷயம் தெரியல, நாம நல்ல விஷயத்தை கிரகிச்சுட்டு இருக்கோம், அத அப்பாவுக்கு நாம சொல்லிக் கொடுத்தா எப்படி இருக்கும்? சூயதாம் தாத்த வக்ஷாமி சாரபூதம் தவாக்கியா சமாஹிதமனாபூத்வா என்னே சேதஸ்யவஸ்திதம் அநாதிமத்யாந்தமஜம் அவிருத்திக்ஷயமச்சுதம் பிரணதோஸ்யந்த சந்தானம் சர்வகாரண காரணம். அப்பா, நான் மிக்க சாரமான விஷயத்தை சொல்லுகிறேன், என் மனசுல ஸ்திர பிரதிஷ்டிதமாக நிலை பெற்ற விஷயம் இது. நானா அவலூலு சொல்லல, உங்க உத்தரவு நாராயணான் சொல்லுன, சாவதானமாக கேளுங்கோ, அச்சுதனை அடிபணிந்து சொல்லுகிறேன். அவன் ஆசிரித வத்சலன், ஒரு பொழுதும் தன்னை சேர்ந்தவர்களை கைவிடாதவன், ஆதியும் மத்தியமும் அந்தமும் இல்லாதவன், தேசத்தாலும் காலத்தாலும் வஸ்துனாலையும் பரிச்சேதிக்க அற்றவன், இறப்பும் பிறப்பும் இல்லாதவன், வளர்ச்சியும் அழிவும் அற்றவன், அவனை வணங்கி வழிபடுவதே பிரணதோஸ்யந்த சந்தானம் சர்வகாரண காரணம். அவனை வணங்கி வழிபடுவதுதான் உத்தமமான விஷயம். நாம் பார்த்தாரணு கஷுபு கேட்ட மாத்திரத்துல ஹே பிரம்மவந்தோ, நாம் பிள்ளைய வீரா, இத்தனை நேரம் சந்தோஷத்தோட லாரணம் பண்ணினவன் இப்ப பிள்ளைய பார்த்துய ஆரம்பிச்சான், யாரா அவனுக்கு இப்படி சொல்லிக் கொடுத்தா, என்ன விஷயம் அது? என் எதிரியை பத்திய நிறத்திலே பேசுகிறாயான். இந்த பசங்கள்லாம் தப்பா ஏதாவது விஷயம் சொல்லுத்தனா பக்கத்துல இருக்கவன கேட்டா என்ன மடையண்டா அவனுக்கு சொல்லி கொடுத்தான்னு ஆச்சாரியன் தான் முடிப்பான். இந்த பசங்க ஏதோ ஏடாகுணமா தெரிஞ்சுட்டு இருக்கோம், ஆனா கடைசியில பழி யார் பேர்ல வந்து விழும்? ஆச்சாரியன் பேர்ல வந்து விழும். அந்த மாதிரி இரண்டு கிஷுமுக்கு கோபம் வந்தது, வந்த மாத்திரத்தை கேட்டான் ஆச்சாரியன, ஏ சுவாமின்னு உங்களுக்கு இதுக்குதா சம்பளம் கொடுத்துருக்கேன், என் பிள்ளைக்கு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டாமா? என் தம்பியை கொன்றவன் விஷ்ணு, அவன் தான் எனக்கு பிரதம எதிரி, அப்பேற்பட்டதான எதிரியுடையதான பேச்சு இவன் பேசுறானே, யார் இவனுக்கு சொல்லிக் கொடுத்தா? நடுங்கி போட்டான் ஆச்சாரன் ரெண்டு பேரும், இவனா சொல்லிக் கொடுத்தான். ஆஹா சுவாமி, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, உங்க பிள்ளைக்கு நாங்க நல்ல விஷயம் தான் சொல்லிக் கொடுத்தோம், இப்ப பிரகலாதன் சொன்ன விஷயம் நாங்க கற்பித்தது இல்ல, இவன் மனசுல பட்டது இதே சொல்றான், குழந்தைகள்லாம் ஏதோ தாங்க பாக்குறத கேட்கறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும், அந்த மாதிரி அவன் மனசுல பட்டதை சொல்லிட்டு இருக்கான். நீங்க தப்பா நினைக்கூடாதுன்னா இரண்டு கஷ்மூக்கு கோபம் கொஞ்சம் தெரிஞ்சது. ஏ குழந்தாய், ஆச்சாரியனோ இந்த விஷயத்த உனக்கு சொல்லிக் கொடுக்கலன்றான், நீயோ உன் இஷ்டப்படி பேசிக்கிற, உனக்கு யாரா இதை உபதேசம் பண்ண? லோகத்துக்கெல்லாம் ஒரே ஒரு நாயகன் நான் தான், அப்படிப்பட்டதான எனக்கு முன்னாடி எவ்வளவு தைரியம் இருந்தா நீ விஷ்ணுவை பத்தி பிரசம்சையா பேசுவ? அவன் யார், அவன் எப்படிப்பட்டவன், அவனை பத்தி உனக்கு தெரியுமா? சாஸ்தா விஷ்ணுரசேஷஸ்ய ஜகதோ யோ ஹிருதி ஸ்திதா தமிருதே பரமாத்மானம் தாதகக்கேன சாஸ்யதே. சொன்னான், அப்பா யாரு, யாரு சாஸ்தா, யாரு நியமிக்கிறா? அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஜனானாம் சர்வாத்மான, எல்லாருடைய ஹிருதய புண்டரீகத்துக்குள்ள ஒருத்தன் எழுந்தளிருந்து இப்படி பேசும்படி ஒவ்வொருத்தரையும் நியமிக்கிறானே, அவாவால தத்த கர்மானுகுணமாக ஒருத்தன் பிரேரணை பண்றானே, தூண்டுகோலா இருக்கானே, அப்பேற்பட்டதான எம்பெருமான் என் ஹிருதயத்துக்குள்ள இருக்கான், அவனுடைய சுரூபம் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இது யோகிகளுடைய ஹிருதயத்துக்கு மட்டும், அவளுக்கு தியானத்திற்கு மட்டும் விஷயமா விளங்கும். இத்தகைய சுரூபம் யாரிடத்துல இருக்கோ அப்படிப்பட்டதான எம்பெருமானத்தில இருந்துதான் லோகமெல்லாம் உண்டாருது. அவனே சர்வலோக லட்சகன்,
அவனே பரமேஸ்வரன் பேரு. அந்த விஷ்ணு என்ன மட்டும்தான் சிருஷ்டிக்கிறான் அர்த்தம் இல்லப்பா, எல்லா பிரஜைகளும் அந்த எம்பெருமானுடையதான ஒரு சங்கல்பத்தினாலதான் உண்டாகிறது, அந்த சங்கல்பத்திலேயே நிலை நிற்கிறது. அதன் பிறகு பல சொல்லி என்னப்பா பிரயோஜனம், தங்களையும் அவன் தான் படைக்கிறான், அவன் தான் நிலைக்க செய்கிறான். அப்பேற்பட்டதான் விஷ்ணுதான் யாவருக்கும் பரமேஸ்வரன். தமிருத்தே பரமாத்மானம் தாத்தக்கேன சாஸ்யதேன. அப்பா நல்ல விஷயம்ப்பா இது, சாரதமமான விஷயம் அப்பா இது. என் மனசுல பட்டதான இந்த உத்தமமான விஷயத்த நான் உனக்கு உபதேசம் பண்ணிருக்கேன், இத தெரிஞ்சுக்கோ. அதனால நீ என்னிடத்துல கோபப்படாதேன்னா இரண்டு கிசுபுக்கு இது சொல்ல 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 கோபம்தான் வருது. இந்த முட்டாளுக்கு உபதேசம் பண்ணாதே எனக்கு சாஸ்திரம். உபதேசோகி மூர்க்கானாம் பிரகோபாயன சாந்தையே பயப்பானம் புஜங்கானாம் கேவலம் விஷவர்தனம். முட்டாள்களுக்கு உபதேசம் பண்றதுன்றது இருக்கே அது யத்தமான காரியம். பாம்புக்கு பால் வார்த்தா என்ன பண்ணும், அந்த பாம்பு விஷத்தை தான் மேல மேல கக்குமே தவிர நல்லதையா கொடுக்கும், மாணிக்கத்தையா கொடுக்கும். அதனால முட்டாளுக்கு உபதேசம் பண்ணா அது அவனுடைய கோபத்தை தான் அதிகரிக்க ஆரம்பிக்கும் இல்லையா. அந்த மாதிரி இரண்டு கசிபுக்கு பிரகலாதன் ஹிதோபதேசம் பண்றான். பிரியம் இல்ல அது, ஹிதம். லோகத்துல ஹிதம்ன்றது வேற பிரியம்ன்றது வேற இல்லையா. பிரியமா இருக்கக்கூடிய வஸ்து ஹிதமா இருக்காது, ஹிதமா இருக்கக்கூடிய வஸ்து பிரியமா இருக்காது. இப்ப இவன் ஹிதோபதேசம் பண்றான், அந்த ஹிதோபதேசம் அவன் மனசுல ஏற மாட்டேன்றான். கோபம் வந்து பரமேஸ்வர சம்யோக்ஞ கிமன்யஹ மய்யவஸ்திதே தசாத்யமர்த்து காமஸ்தும் ப்ரவீஷி புனப்புனஹானோ. ஏண்டா பயலே, என்ன காட்டிலும் ஒருத்தன் பரமேஸ்வரன்றதான பேரோட இருக்கானா? துஷ்ட புத்தி உனக்கு, அதனாலதான் என் வார்த்தையை மதிக்காமல் மேல 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 நீ பண்ணிட்டு இருக்க. உன் மனசுக்குள்ள எவனோ ஒருத்தன் பூந்துட்டு இருக்காண்டா, அதனாலதான் இந்த தகார சொற்களை சொல்லுகிறாய். யார் உன் மனசுக்குள்ள பூந்து இருக்கணும்? எல்லார் மனசுக்குள்ள யார் இருப்பானோ அவன் தான் என் மனசுக்குள்ள இருக்க. எல்லாருடைய ஹிருதயத்துக்குள்ள யார் வியாபிச்சிருக்கானோ அவன் தான் என் ஹிருதயத்துக்குள்ள வியாபிச்சிருக்கான். ஆழ்வார் ரொம்ப அழகா தெரிவித்தார் இத. யானும் தானாயொழிந்தானை யாதும் யாவர்க்கும் முன்னோனை தானும் சிவனும் பிரமனுமாகி பனைத்த தனி முதலை தேனும் பாலும் கண்ணலும் அமுதுமாகி தித்தித்து என் ஊனில் உயிரில் உணர்வினில் நின்ற ஒன்றை உணர்ந்தேனே. அப்பா ஆனந்தமா நான் அனுபவிச்சுருக்கேம்மா, அற்புதமாக இந்த அனுபவத்தை சொல்ல வார்த்தை முடியாது. கண்ணலே பாலே தேனே அமுதேன்னு அந்த எம்பெருமான் எனக்குள்ள அப்படியே தித்திக்கிறான். அவனை நினைச்சு 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 என் ஹிருதயம் எப்படி உருகுறது தெரியுமா? ஆடியாடியகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காயன்று வாடிவாடும் யுவானுதலே. அப்படியே ஆடி ஆடி அகம் கரையினம்ப்பா. யானும் தானாய் ஒழிந்தாய் யாதும் எவருக்கும் முன்னோனை. அந்த எம்பெருமான் தான் சர்வரக்ஷகன், சர்வகாரண பூதன், ஜகத்துக்கெல்லாம் அவன்தான் ஆதிநாயகன். நான் தெரிஞ்சு கொள்ள வேண்டியதான விஷயம் வேற எதுவுமே கிடையாது. இப்படி எம்பெருமான் சிவபதியான சர்வேஸ்வரனை பத்தி பிரகலாதன் ஆனந்தமா உபதேசம் பண்றான். இதை கேட்க கேட்க இரண்டு கசிபுவுக்கு கோபம் மேல மேல வளருது. இனிமே புத்திரன் இடத்துல வாதாடி பிரயோஜனம் இல்ல, அதனால பக்கத்தில் இருக்கக்கூடிய அசுராளை கூப்பிட்டான். துஷ்டனான இவனை முதல்ல இந்த இடத்துல இந்த அப்புறப்படுத்துங்க, திருப்பி குருகுலத்துக்கு அழைச்சின்னு போகும், அங்க நன்னா இவனுக்கு தண்டனை கொடுங்கும். எப்ப பார்த்தாலும் இவனுடைய பகைவனுடையதான பேரையே இவன் பேசிட்டு இருக்கான், அதனால இவனுக்கு பூர்ணமா என்ன பத்தினதான கல்வியையே நீங்க போதிக்க வேண்டியதுன்னு சொல்லி புனச்ச அவனை குருகுலத்துக்கு அழைச்சுட்டே போனான். கொஞ்ச காலம் ஆச்சு, இப்படியே குருகுலத்துல இருந்து பிள்ளையினுடைய மனசு மாறிடுத்தா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறமா இரண்டகசிபுவுக்கு. தன் பிள்ளை ஒருவேளை மனசு மாறியிருப்பானோ அப்படின்னு தெரிஞ்சுப்பதற்காகவே பிள்ளைய கூட்டு வர சொல்றான். பிள்ளை அங்கேருந்து வரான். வந்த உடனே குழந்தாய் பிரகலாதா, அன்னைக்கு ஏதோ நீ சில விஷயங்கள்லாம் பேசக்கூடாத விஷயங்கள்லாம் பேசினாய், ஆனா இப்ப உனக்கு ஆச்சாரியர்கள் நன்னா உபதேசம் பண்ணிருப்பா, அந்த உபதேசத்தை கேட்டு நீ திருந்திருப்பாய், இப்ப எனக்கு விஷயத்தை சொல்லணும். இதுக்கு நடுவுல ஒரு விஷயம் நடந்தது, என்னன்னா ஆச்சாரியன் இரண்டு கஷ்மூடி தன பேரை சொல்றான்,
சொன்ன மாத்திரத்துல இது ஹரையே நமஹான விட்டு முடித நாம சங்கீர்த்தனத்தை தான் பண்றது. இந்த குழந்தை விட்டு முடிய திருநாமத்தை தவிர வேற எதுவும் பண்ண மாட்டேன்றது. இதை கேட்ட ஆச்சாரனுக்கு கோபம் வந்தது. கெடித்தொழுந்தனை என்னையும் உன்னையும் கெடுவாய் படுத்தொழிந்தனை பாவீனான். ஏ குழந்தாய், உனக்கு மட்டும் இல்லடா எனக்கு அர்த்தம், இவனுக்கு உத்தியோகம் போடுறதோ இல்லையோ. கெடுத்தொழிந்தனை என்னையும், என்னையும் கெடுத்து நீயும் கெட்டொழிந்து, ஐயோ உங்க அப்பா கிட்ட போய் நம்ம ரெண்டு பேரும் அழிய போறமேடா, உனக்கு நான் சொல்றது ஏன் மனசுல ஏற மாட்டேன்றது. நல்ல விஷயத்தை நீ மனசுல வாங்கிக்க மாட்டேன்றாய். எது நல்ல விஷயம், இவன் சொல்ல வேண்டியதான அர்த்தம் பத்தீங்களோ இல்லையோ. அதனால என்னையும் கெடுவாய் உன்னையும் கெடுவாய் படுத்தொழிந்தனை பாவினா. பார்த்தான் குழந்தை, உன்னை உய்வித்தேல் என் தந்தையை உய்வித்தேன், என்ன குற்றம் யான் இயற்றியது. எல்லாருக்கும் நல்லதுதானே சொல்றேன் சுவாமின்னு உமக்கு தெரியலையா, நீர் சர்வ வேதாந்த பாரங்கதர் அல்லவா. உன்னை உய்வித்தேன், என் தந்தையை உய்வித்தேன், நான் பண்ணின தப்பு என்ன உண்டு. தப்பு பண்ணினா நீங்க சிக்ஷை கொடுத்தா அதை ஏத்துக்கிறதுக்கு நான் சித்தமா இருக்கேன். எல்லாருக்கும் நல்ல மோட்சத்தை கொடுக்கக்கூடிய உத்தமமான புருஷார்த்தத்தை நான் உபதேசம் பண்றேன். இது உங்களுக்கு இத்தனை நாள் தெரியலையே, இப்ப நான் சொன்னாவது நீங்க ஏத்துக்கொள்ள வேண்டாமான்னு இந்த குழந்தை ஆச்சாரியனுக்கு உபதேசம் பண்ணித்து. ஆனா ஆச்சாரியனோ இரண்டு சூருடிதான காசுக்காக எரியும் பண்றதுக்கு சித்தமா இருக்கா, சண்டாம இருக்கிறது வேறவா ரெண்டு பேருக்கும். பார்த்தாவா, சரி குழந்தை திருப்பி அப்பா விடத்துல போயிட்டு அதுக்கு நல்ல புத்தி வருதா பார்க்கலாம். இந்திரம் அப்பா கேட்கச்சு நல்ல விஷயத்த சொல்றதா பார்க்கலாம்ட்டு அப்பா விடத்துல அழிச்சு வந்தா. சாது படித்தோம் கதையேதி புத்திரம் பிருச்சத்யோ பிதரி நம குணானுவாத விஷ்ணோரிதி பிரதிபதம் தம பாலயஸ்தும் லக்ஷ்மீ நிருசிம்ம மம தேஹி கராவலம்பம். இந்திரவ ரொம்ப வாஞ்சையோட குழந்தைய கூட்டு மடியில உட்கார வச்சுட்டு அதை உச்சி முகர்ந்து, குழந்தாய் பிரக்ஷாரா இப்ப பேசுறான்னு சொன்னானே. இப்ப குழந்தை பேசுறது அன்னைக்காவது ஒரு பேச்சு பேசிட்டு இப்ப ஆயிரம் பேசு பேசுறதா ஆழ்வார் காண்பிச்சார். பள்ளியில் ஓரி வந்த தன் சிறுவல் வாயில் ஓர் ஆயிர நாமம் உள்ளி வாரி போர் ஆங்கு ஒன்று மோரதனுக்கு பொறுப்பிலனாகி பிள்ளையை சீறி வெகுண்டு. அப்பா ஒரு திருநாமம் என்ன, சகசிரநாமத்தையும் சொல்வதற்கு நான் சித்தமாயிருக்கிறேன். எல்லாவற்றையும் நான் உனக்கு உபதேசம் பண்றேன். எத பிரதான புருஷோ எதச்சைதச்சராச்சரம் காரணம் சகலசியாஸ்ய சனோ விஷ்ணு பிரசீதூ. பிரார்த்திக்கிறது பகவான். அப்பா எம்பெருமான் நம்ம விஷயத்துல பிரசன்னா இருக்கணும். அப்பா பிரகிருதி புருஷன் இருவரும் அவனிடத்துல இருந்தான் உற்பத்தி ஆகிறார். காரிய நிலையில் இருக்கக்கூடிய இந்த சராச்சரமான ஜெகத்தும் அவனிடத்துல இருந்தான் உண்டாருது. எல்லாவற்றிற்கும் அவன்தான் காரணம். அப்பேற்பட்டதான அவனுடைய அருள் தான் நமக்கு வேண்டும். உத்தமமான சாஸ்திரார்த்தங்களை பேசணும். இப்படி பேசாதான பெரியவாள்லாம் ஏங்கி நிப்பா. அந்த குழந்தைக்கு நல்ல விஷயங்களை சொல்லணும்ன்றதுக்காக பகவத் கதைகளை கூட்டி கொடுப்பா. சொல்லக்கூடியவா சத்ருக்களா இருந்தாலும் அவளிடத்துல இந்த நல்ல விஷயங்களை நாம் எடுத்துக்கணும். யுக்தியுத்தம் வசோகிராஹியம் பாலாரபி சுகாரபிந்து சாஸ்திரம். நல்ல விஷயங்களை சொல்லக்கூடியவன் குழந்தையா இருந்தாலும் என்ன, கிளியா இருந்தாலும் என்ன, அதை நாம ஏத்துக்கணும் இல்லையா. அந்த மாதிரி இந்த குழந்தைய கொண்டாட வேண்டியது இருக்க இரண்டு கிசுவு அவனிடத்துல சீறி வெகுண்டு கோபத்தோடு இருக்கானா. பார்த்தா ஆழ்வார் அழகா சொன்னார், ஆங்கு அதனுக்கு ஒன்றுமோர் பொறுப்பிலனாகி பிள்ளையை சீறி வெகுண்டான். அழகா வியாக்கியானம் பண்றான் பூர்வாச்சாரம் எல்லாம். பள்ளியோதும் பருவத்திலே சொல்லுவதெல்லாம் பிரியமாயிருக்கும், தன் வயிற்றில் பிறந்தவன் சொல்லிட்டெல்லாம் எளிதாயிருக்கும். சத்ருவே சொல்லிலும் சிரசா வகிக்க வேண்டும் அவற்றை சொல்லிட்டு. ஆனா இரண்டு கசிபுக்கு ஏன் பிடிக்கல, பித்தம் எடுத்தவனுக்கு பால் பிடிக்குமோ. அந்த மாதிரி உன்மத்தம் பிடிச்சிருக்கான் விட்டுத்தேசத்தினாலே, அசஹ்யாபச்சார பிராச்சுரியத்தாலே, திருநாமம் கேட்டு பொறுக்க மாட்டாமையாலே முறிந்தானாயிற்று வியாக்கியானம் பண்ணி காண்பிச்சான். கோபமது இரண்டு கசிபுக்கு துராத்தா மத்யதாமேஷ மகா பாபிடா என்னுடைய பிள்ளை மத்தியதாமேஷ, இவனை கொன்னால்தான் எவ்வளவு பாகவத வேஷி பகவத் வேஷி இரண்டு கசு. இவன் பேசின பேச்ச கேட்டால் அசுரல கோட்டு, இவன் என் பிள்ளைதான் ஆனாலும் இவனை கொளுத்தி விடுங்கோ, இவனை கொன்றொழித்து விடுங்கோ, அப்பத்தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் வரும்னு அசுராளுக்கு கட்டளையிட்டான். பார்த்த அசுரால்லாம் அவளுக்கு யாரா அடிச்சு ஹிம்சிக்கிறதுனா பிரியம் தானே. ஒரு கோழி அடிக்கிறதுக்கு ஒருத்தன் குறுந்தடி எடுத்துட்டு வரா மாதிரி இத்தனோட குழந்தை பிரகலாதன் அந்த குழந்தை அடிக்கிறதுக்கு பயங்கரமான ஆயுதங்கள்லாம் எடுத்துட்டு ஓடி வரா. இதை பார்த்தா பிரகலாதனுக்கு பயம் தானே வரணும்.
ஐயோ இத்தனை பேர் நம்மளை அடிக்க வராளு, நாம எப்படியாவது தப்பிச்சா போறோம்னு பயந்து போடும் குழந்தை. நாம அந்த சமயத்துல குழந்தைக்கு ஹிதோபதேசம் பண்ணலாம். இரண்டு கசிபு பாவம் கோட்டை கட்டிட்டு இருக்கா, ஆனா பயந்தவன் யார் இரண்டு கசிபு பிரகாரம் திருடமா நின்று இருக்கா. அசையில அசைக்க முடியல. வந்தவா ஆயுதங்கள் இடத்துல பிரயோகம் பண்ணா என்ன பிரயோஜனம்? எந்த ஆயுதமும் பிரகாரனுக்கு எந்த விதமான கிளேசத்தையும் உண்டு பண்ணல. உடம்புல ஒரு சிறு கீரல் கூட வெளியாம். இரண்டு கசிபு பார்த்தான் குழந்தை. ஒருவேளை பயத்துல அப்படியே விக்கிச்சு நின்றுத்தோ அப்படி இருக்குமோ அப்படின்ட்டு கிட்ட போனா, குழந்தாய் பற்றாதா, இப்பயாவது நான் சொல்றத கேக்குறியா? நான் சொல்றத உன் மனசுல படுறதா? அப்பா உனக்கு ஹிதத்தான் சொல்லுவேன், பயப்படாத. இவாளெல்லாம் நான் போயிட சொல்றேன், நீ பயப்பட வேண்டாமோ. பயமா அப்பா? யாருக்கு பயம்? என்ன அறியாமை? உன்னிடத்துல அபயப்பிரதானம் வேண்டி நிற்கக்கூடிய நிலைமை எனக்கு இல்லப்பா. பயநாசனான எம்பெருமான் ரிசும்மன் என்னுடைய ஹிருதயத்துல இருக்கு. அவனை நான் தியானம் பண்ண மாத்திரத்துல எல்லா விதமான கிளேசங்களும் எனக்கு போயிடுது. என் மனசுல பயம்ன்றது எப்படி இருக்கும்? பயம் பயானாம் அபஹாரிணிஸ்திதே மனசே மம குத்ர திஷ்டதி யஸ்மின் ஸ்மிருதே ஜன்ம ஜராந்தகாதி பயானி சர்வாண்யபயாந்தி தாத. அப்பா உனக்கு பயமா இருந்தா நான் சொல்ற மந்திரத்தை சொல்லுறது குழந்தை. உனக்கு பயமா இருந்தா நான் உபதேசம் பண்ணக்கூடிய மந்திரத்தை நீ சொல்லுவாயாக. மனசே மம குத்ர திஷ்டதி பயம். அனந்தன் என்னுடைய ஹிருதய புண்டரீகத்தில் எழுந்து நிற்கச்சு, நான் யாரை பார்த்து பயப்பட முடியும்? யாரிடத்துல எனக்கு பயம்? என்ன பார்த்து உனக்கு பயமா இருந்தா நான் உபதேசம் பண்றதை நீ அனுஷ்டானம் பண்ணுமா? பார்த்தான் இவன் இப்படி எல்லாம் பண்ண போறாது. இந்த குழந்தைய வேற விதமா தான் அவன் சிக்ஷிக்கணும்னு ஆசைப்பட்டான். சிக்ஷனையில ஒரு ஆசையாம் இரண்டு பாபி பரம பாபி. தக்ஷகன் முதலீதான பயங்கரமான விஷத்தை கொடுக்கக்கூடியதான பாம்புகளை குணம்தான். எல்லா பாம்பும் ஆலகாலத்துக்கு துல்லியமான விஷத்தை கேட்கக்கூடியது வந்தது. எல்லா பாம்பையும் கூட்டு கடிங்கடா இந்த குழந்தையா. அப்பாவா இவன் தன் பிள்ளையை எப்படிலாம் குடும்பப்படுத்துறான்? எல்லா பாம்புகளும் வந்து சுத்தின்றது கடிக்க ஆரம்பிச்சு. பாம்புக்கு பாருங்கோ விதிகமான பேர், ரெட்டை நாக்கூடியது பாம்பு. இன்னைக்கு பிரகாரனை கடிச்சிரு என்ன ஆச்சு? அந்த பாம்புக்கு இருந்ததான பல்லு பாரியா உடஞ்சுது. பிரகாரனுடைய திருமேனியை தீண்டின பாம்புகள் எல்லாம் ஒரு தடவை கடிச்சது, பல தடவை கடிச்சது. அவனுடைய உடம்புல விஷம்ன்றது ஏறவே இல்ல. அதுக்கு மேல இதனுடைய பற்கள் தான் போயிட்டுதான். சத்தா சக்தமதி கிருஷ்ணே தஷ்யமானோ மகோரகை ந விவேத ஆத்மனோகாத்ரம் தத்ஸ்மத்யாக்லாத சம்ஸ்திதா. ஆச்சரியமா மைத்ரேயர் இந்த கதையை சரித்திரத்தை கேட்டுருக்கார். பராசர மகர்ஷி ஆனந்தமா சொல்லிட்டு இருக்காரு. ஆஹா என்னடா பரமபாகவதனான அந்த பிரகலாதன் எம்பெருமான தியானம் பண்ணினான். எத்த நான் பசதி நான் சுணோதி சபூமான உபரிஷத்து உபதேசம் பண்றது. அந்த பிரகலாதன் பகவத் தியானத்தில் ஈடுபட்டதுனாலே தன்னை சுத்தி என்ன நடக்கிறது அவன் யோசித்து கூட பார்க்கலையாம். சத்தாசக்தமதி கிருஷ்ணே தஷ்யமானோ மகோரகை சாதாரண பாம்பு கூடாது, பயங்கரமான விஷத்தை கேட்கக்கூடியதான பாம்புகள். அது கிட்ட வச்சா அந்த மூச்சு காத்தப்பட்டாலே பிராணம் விடும். அப்படி அதிபயங்கரமான விஷத்தை உடையதான பாம்புகளாலே கடிக்கப்பட்டாலும் விவேக ஆத்மனோகாத்திரம் ஸ்மிருத்யாஹ்லாத சம்ஸ்திதஹா. அவனை தியானம் பண்ணினதனாலே உண்டானதான பிரீத்தி அதிசயத்தினாலே, பகவத் தியானத்தினாலே ஏற்பட்டதான சந்தோஷ அதிசயத்தினாலே, இந்த பாம்புகளினாலே ஏற்பட்டதான வலி அவனுக்கு உடம்புல எதுவுமே இல்லை. மான்கள் அப்படிதான் இருப்பான். ரைக்கருடைய சரித்திரத்தை நாம பார்க்கிறோமே, ரைக்கர் எப்படி எழுந்திருந்த அவ சரீரத்தினாலே ஆசைப்படக்கூடியவா இல்ல, ஆத்மானுபவத்திலேயே ஆசைப்படக்கூடியவா. என்ன ஆத்மானுபவம்? கைவல்ய அனுபவமா? இல்லையே, பரமாத்மானுபவத்துல அவளுக்கு நோக்கு இருக்கு. அத்த தியானம் பண்ணச்சே ஏத்தன் மத்தியில எதுவுமே பண்ண மாட்டான். பார்த்தான் என்ன கேஷு, பாம்புகளினாலே பிரயோஜனம் இல்ல. யானைகளை கொண்டு இவன் தலையை கிள்ளி எறிவும். பூமியில தலைவரிலும் கழுத்து விரலும் புதைச்சிட்டு யானைகள்லாம் ஓடி வந்துட்டு சொன்னா அது அத்தனையும் சேர்ந்து இந்த யானையினுடையதான தந்தங்கள்லாம் வஜ்ராயுதங்களை போல அது குத்தி அவன் தலைய உதச்சு சரீரம் வேற தலை வேற தனித்தனியா பிரிச்சு எடுக்கலாம்னு யானையை கூட்டான். அந்த யானை எல்லாம் பயங்கரமா பார்த்துது, ஓடி வருது. வஜ்ராயுதத்தை போல தந்தங்கள்லாம் அவ்வளவு தீக்ஷணமா இருக்கு. அந்த சமயத்துல குழந்தையினுடையதான ஸ்தி எப்படி இருக்கும்? கேட்கிற வாழ்க்கைலாம் மனசு அப்படியே நடுங்கும். ஐயோ நம்ம குழந்தை பிரகலாதன் என்ன ஆச்சோ தெரியலையே. அந்த மிருதுவான அந்த தளிர் போன்றதான திருமேனிய பரமபாபியான இரண்டு ரிஷபு இப்படி தந்தத்தை போட்டு குத்த வைக்கிறானே, அவன் தலையையும் சிதைக்கணும்னு ஆசைப்படுறானே, ஐயோன்னு மனசு நிகழும். இந்த பயம் துளி கூட பிரகலாதனுக்கு இல்லை. ஓடி வந்த யானை சிம்மத்தண்டத்துல யானை நிக்குமா?
யானைகள் பிரகலாதனுடைய மார்பை முட்டி மோதி அதனுடைய தந்தங்கள்லாம் சுக்குனூரா சதறினதான் மிச்சம். ஆண் யானைகளுக்கு தந்தம் தான் கம்பீரம். இப்ப பிரகலாதனம் மோதினதுனால யானைக்கு தந்தம் போய் அது ஆனா பெண்ணான்னு வித்தியாசம் தெரியாத அளவுக்கு தந்தம் முடிஞ்சு முழுங்கி கொடுத்தான். பார்த்தான் பிரகலாதன், அப்பா பார்த்த அப்பா இப்ப தெரிஞ்சியா இது மந்திர தந்திர வித்தி இல்லப்பா, நான் ஏதோ மந்திரங்கள் பண்றேன் மாயம் பண்றேன்னு நினைச்சுக்காத. நீ ஏவிய யானைகளுடைய யானைகளுக்கே இந்த கத்தி ஏற்பட்டது. என் மார்பில மோதினதுனால அதனுடைய தந்தங்கள்லாம் ஒழிந்தனவே. இது என் பலத்துடைய காரணம் இல்ல, ஜனார்த்தனுடைய தியானத்தின் பெருமைப்பா, அதனுடைய பலம்தான். பெரும் பெரும் விபத்துக்களை போக்கக்கூடியவன் எம்பெருமான், அவனிடத்துல பண்ணக்கூடியதன பகவத் பக்தி. ஆகையினால பிரகலாதன் சொல்றான், இவ்வளவு தூரம் பகவத் தியானத்துடைய மகாத்தியம் எம்பெருமானுடையதான வைபவத்தையும் நாம சொன்னா, ஏதோ நல்ல காலம் இரண்டகிருஷ்ணனுடைய மனசு மாறி அவனும் பகவத் தியானத்தில் ஈடுபட மாட்டானான்றதான ஒரு நம்பிக்கை தான் பிரகலாதனுக்கு காரணம். பார்த்தான் இரண்டகிருஷ்ணு, யானையினால பிரயோஜனம் இல்ல. அடுத்தது நெருப்பு குழிக்குள்ள இந்த குழந்தைய போட்டு நாம எரிச்சுடலாம். குரூரமான ஹிருதயம் அவனுக்கு. குழியில் இந்த நம் அடுக்கினர் குன்றன குடந்தொரும் குணறு எல்லை இழுதுனை சொரிந்திட்டனர் நெருப்பெழுந்திட்டது விஷும்பெட்ட அழுது நின்றவர் அயர் உற ஐயனை பெய்த்தனர். பிரம்மாண்டமான குழியை வெட்டி அதுக்கு முழுக்க முழுக்க விறகுகளை கொண்டு கொட்டினானா. எப்படி இந்த நம் அடுக்கினர் குன்றன மலைய போல அதுல விறகுகள் அடுக்கி குடந்தொரும் குணறு எண்ணெய் இழுதினை சொரிந்திட்டனர். குடங்குடமா அது எரியும் பிரகாரமாக எண்ணெயை கொண்டு கொட்டான். வாயுதேவனை கூப்பிட்டு நீ எல்லா பக்கத்திலும் வீசணும், இவன் கட்டளிட்டா வாயுதேவனானவன் பயந்து நடுங்கிண்டு அவன் சொன்ன கட்டளையை சிறமேற்கொண்டு செய்யணும். உண்மையிலேயே பிரகலாதனுக்கு ஆபத்து விளைவிக்கணும்னு வாயுவுக்கு ஆசை உண்டோ இல்ல அக்னி தேவனால தான் அது மனசு பூர்வமா அது அனுபவிக்க முடியுமோ? முடியாது. இருந்தாலும் இரண்டு கிருஷ்ணத்தில் இருக்கக்கூடியதான பயம் உணர்ந்து குடகுணமா நெய் எண்ணெயை கொட்டி விறகுகளை மலமலையை அடுக்கி ஜுவாலை எகிறது. எது பரியந்தம்? நல்ல ஆகாசம் பரியந்தம் அந்த நெருப்பானது நெருப்பெழுந்திட்டது விஷும்பெட்ட ஆகாசம் முழுக்க அந்த நெருப்பு வளர்ந்து வருதான். பெருங்குழி வெட்டினருக்கு பார்த்தான், ஐயோ ஒரு குழந்தைய அழிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரிதான முயற்சிகள்லாம் பண்றான். பிரகலாதனுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா விழுந்தான், சேவித்தான், என்ன பண்ணணும் அப்பா? சுவாமியுடைய நியமனம் என்னவோ அதை நான் பண்றதுக்கு சித்தமா இருக்கேன். இருந்தாலும் அப்பா இடத்துல பக்தி அவனுக்கு போலையே. சுவாமியுடைய நியமனம் என்னவோ அந்த நியமனத்தை நான் பூர்ணமா அனுஷ்டிக்கிறதுக்கு சித்தமா இருக்கேன். நான் தொழுது நின்றனல் நாயகல் தாளினை குளிர்ந்தது சுடு தீயே. விழுந்தான், சேவித்தான், பிள்ளையே இறங்கடா தீயிலேன்னா இறங்கினார். எப்படி இறங்கினார்? அந்த தீரச்செல்வன் ஹரியினுடையதான திருநாம சங்கீர்த்தனத்தை பண்ணிக்கொண்டு எம்பெருமானையே தியானம் பண்ணினு இருந்ததுனாலே அந்த தீயானது குளிர்ந்தது சுடு தீயே. சுடுமான ஹனுமாருக்கு வாழ்ல நெருப்பு சுட்டுதான? பிராட்டி இறங்கினாலே அக்னி பிரவேசம் பண்ணச்சு, அவளுக்கு அந்த நெருப்பு ஏதாவது அனர்த்தத்தை உண்டு பண்ணித்தான இல்லையே? அந்த மாதிரி பிரகலாதன் இறங்கினார். நமாம் தகத்யத்ர சமம் ததோஹம் பஷ்யாமி பத்மாஸ்தரணாஸ்திரணானி சீதானி சர்வாணி திசா முகானி. அந்த ஜுவாலையின் இடத்துல கிட்ட வந்து நிக்க முடியல இரண்டு கிருஷ்ணனால. குழந்தை நெருப்பு குழிக்குள்ள நின்று அப்பா பார்த்து பேசுறது, தீக்கங்க அவ்வளவு தூரம் வீசுறது, அது கிட்ட வர முடியல. ஆனா குழந்தை உட்கார்ந்து அப்பாவை பார்த்து பேசுறது, அப்பா எனக்கு இந்த வன்னியானது சுடல, நெருப்பானது எனக்கு குளிர்ச்சியா சந்தனம் போல இருக்கு. அது மட்டும் இல்ல, சகசிர தனமுடையதான ஆயிரக்கணக்கான இதழ்களை உடைய தாமரைகளை அடுக்கி வச்சு அந்த தாமரையினாலே ஒரு படுக்கி சமைத்து அந்த படுக்கையில படுத்துக்கொண்டு சொன்னா எவ்வளவு சந்தோஷம் வருமோ அந்த மாதிரி சந்தோஷம் நீ வரியாடுறது. நடுங்கி போட்டான் இரண்டகிருஷ்ணு. பஷ்யாமி பஷ்யா பத்மாஸ்திரணாஸ்திரணானி, நல்ல தாமரை தண்டுகளை அடுக்கி வைத்தார் போன்று எனக்கு இப்படி இருந்ததுன்னு சொல்லி, குழந்தை அப்பா உன் கையினால்தான் நெருப்பு நீ வளர்த்தாய், காத்து உன்னுடைய ஒரு நியமனத்தினால்தான் வீசுறது, என்னை கொள்வதற்காகவே மூட்டப்பட்டதான நெருப்பு. ஆனா இந்த நெருப்பு என்ன கொளுத்துல, இந்த அக்னி ஜுவால தாங்காமல் நீங்க தான் தள்ளி நிக்கிறீங்க. இதுலயே தெரியலையா சர்வேஸ்வரனான பரமாத்மா என்ன ரட்சிக்கிறா, அவன் திருவடிவாரத்துல சரணாகதி பண்ணினால் அப்பா நீ நான் அத்தனை பேரும் உஜ்ஜீவிக்கிறான்னு பிரகலாத உபதேசம் பண்ணான். பிரகலாத மனசுல இரண்டகிருஷ்ணனுடைய மனசுல இந்த விஷயங்கள் ஏறல. சரி பார்க்கலாம்.
இன்னொரு தடவை இந்த குழந்தைக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். வேற ஒரு வாத்தியாரை மாத்துவோம். உபாத்தியாயரை மாத்தினாலேயானால் இவன் மனசுல நல்லது விஷயங்கள் ஏற்படுறதா? இவன் நல்லதுன்னு நினைச்சிருக்கிறது எதுவோ இரண்டு கட்சியுடையதான விஷயமான நல்ல விஷயங்களாம் அது. அதனால பணத்துக்காக வாத்தியார்கள் என்ன வேணா சொல்லிக் கொடுப்பா. இப்படி நாம அவனுக்கு உபதேசத்தை ஆரம்பிப்போம்னா ஒரு கால விசேஷத்துல பிரகலாதன் திருப்பி தன்னுடையதான குருகுலத்துக்கு போய் சேர்ந்தான். அசுர குழந்தைகள்லாம் சேர்ந்து ஒன்னா வித்யாபியாசம் பண்ணிட்டு இருக்கா. ஒரு நாள் உபாத்தியாயர் இல்ல, பார்த்தான் பிரகலாதன் எல்லா வருஷங்களையும் கூட்டான். உட்காருங்கடா பயலுகளான், எல்லாம் வந்து உட்கார்ந்து என்ன பிரகலாதன் என்ன சமாச்சாரம், நாமெல்லாம் படிக்கிறமே இந்த படிப்புனால ஏதாவது பிரயோஜனம் உண்டான்னு கேட்டான். என்ன இப்படி கேக்குற, ஆச்சாரிய நல்ல விஷயத்த நமக்கு சொல்லித்தரார், இத வாஷா மேல நம்ம உத்தியோகத்துக்குலாம் உபயோகப்படுமே, ஆகினால நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன்னா இதெல்லாம் என்னடா பிரயோஜனம், சுமையான கல்விகள் சூழ வந்தாலும் தொகையவை என்று சுவாமி தேசிகள். இதெல்லாம் சுமையான கல்விகள், நமக்கு பிரயோஜனப்படக்கூடியதான கல்விகள் இல்லையே. இதெல்லாம் ஒரு காலத்துல போச்சுன்னா இந்த கல்வியானது ஆத்ம வித்தியக்கு ஆத்ம யாத்தாத்மிகானத்தை அறியறதுக்கு ஒருபொழுதும் உயிராது. மோட்சமாகிற புருஷார்த்தத்தை இந்த கல்வியால் நாம் அடைய முடியுமா என்ன? ஒருபொழுதும் அடைய முடியாது இல்லையா. சூயதாம் பரமார்த்தோமே தைதேயாஹ திதிஜாத்மஜாஹ நசால் யசை தன்மந்தவ்யம் நாத்திர லோபாதி காரணம் ஜென்ம பால்யம் ததோ ஜந்து பிராப்னோதி எவ்வளம் அவ்வியாகத்தை பவதி ததோனு திவசம் ஜரா. பிறக்கிறோம் இறக்கிறோம் திருப்பி பிறக்கிறோம் இறக்கிறோம். சரீரத்துல பால்யாவஸ்தை குமாராவஸ்தை யவ்வனாவஸ்தை விருத்தாவஸ்தைன்னு மாத்தி மாத்தி எப்படி வந்துட்டு இருக்கோ இந்த அவஸ்தையில இருந்து எப்படி நான் மீடுபடுறது? இது ஒரு பெரிய அவஸ்தையா இருக்கு நம்ம பிரகலாதம். ஸ்ருயதாம் பரமார்த்தோமே, ஏ குழந்தைகள், உத்தமமான பரமார்த்த விஷயத்தை என்னிடத்திலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் நமக்கு அநித்தியம் அசுகம் நித்தியமா இருக்கக்கூடியது. ஸ்வசரீரம் ஸ்வசரீரம் அசேஷானாம் ஸ்லேஷ்மாதீனாம் மகாச்சயா வகாந்தி சோபா சௌந்தர்ய கமனீயாதயோ குணாஹா. சரீரத்துல மாம்சம் ரத்தம் மஜ்ஜை எலும்பு கோழைகள் எப்படி இருக்கு? ஊனடை சுவர் வைத்து 80 உண்நாட்டி ரோமம் வேந்து 9 வாசல் அழ்வார். இந்த சரீரத்தினுடைய ஹேயத்தை ரொம்ப அழகா காண்பிச்சு. அப்பா என்ன பண்ணே, நீ என்ன பண்ண, தின்ன மழுந்த கட்டி பல செய்வினை வன்கையிட்டால் புண்ணை மறைய வைத்து என்னை புறவைத்தாய் புறமே. என்ன பண்ணே, நீ எதுக்காக இந்த சரீரத்தை கொடுத்த? சரீரத்தை மட்டும் பரமாத்மா கொடுக்கல, சரீரத்தை கொடுத்து அதுக்கு மேல ஒரு வெள்ளத்தோலை போட்டு பூசிட்டான். இந்த தோலை நீக்கிட்டு பார்த்தா உள்ளுக்குள்ள உனக்கு சந்தோஷம் வருமா? உன்னுடைய சரீரத்திலேயே உனக்கு ஜுகுப்சை ஏற்படும். ஐயா இந்த சரீரம் புண்ணானது இருக்கு, இது எப்படி நிவர்த்தி ஆகுமோன்னு உன் சரீரத்தையே நீ வெறுப்பா இல்லையா? நீ பரமாத்மான பண்ணா உன்னுடைய செய்வினை வன்கையிற்றால் உன்னை கர்மாதீனமாக ஒரு பாசத்தினாலே நன்கு கட்டி புண்ணை மறைய வைத்து என்னை போற வைத்தாய் புறமே. என்ன பண்ண, புண்ணை மறைய வைத்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியதான ஆபாசமான விஷயங்களை மறைத்து வைத்து எனக்கு காண்பிக்காமலேயே மேல ஏதோ இந்த ஜிகினா பேப்பர் ஒட்டி வைக்காம சில வஸ்துக்கள்லாம் அந்த மாதிரி பண்ணிட்டாயேடா பாரு. சரீரம் மாம்சத்தினாலேயும் மூத்திரத்தினாலேயும் மலத்தினாலேயும் நிரப்பப்பட்டதா இருக்கு. ஸ்லேஷ்மாதீன மகாஜயா காந்தி சோபா சௌந்தரிய கமனியாதியோ குணா. இதுல என்ன காந்தி இருக்கு, இதுல என்ன சோபா இருக்கு, இதுல என்ன அசைப்படக்கூடியதான வஸ்து இருக்கு? கேவலம் மாம்ச பிண்டம் தானே. அதனால குழந்தைகள் நீங்க பகவத் பக்தி பண்ணுங்கப்பா. பிறக்கிறதுல சுகம் உண்டா, பிறக்கிறதுல சந்தோஷம் உண்டா? கர்ப்பேச்ச சுகலேஷோபி பவத்பிர் அனுமீயதே எதி தத் கதையாமேவமும் சர்வம் துக்கமயம் ஜகத்து. தத்துவத்துடையதான பூர்ணமான உபதேசத்தை பிரகாரம் முடிக்கிறான். கர்ப்பே சுகலேஷோபி, கர்ப்பத்தினாலே சுகலேஷம் கூட உனக்கு கிடைக்கிறது இல்லையே, இதை கொஞ்சம் அனுபவிக்கலான்னு கூட நீ நினைக்கலாம். ஆனா அது துக்க மிஸ்ரம் துக்கோதர்க்கம் துக்கமுகிட்டும் துக்க சப்தகங்களாகவே விளங்குகின்றது. அதனால சர்வம் துக்கமயம் ஜகத்து, குழந்தைகள் ஜகத்து முழுக்க துக்கத்தினாலேயே பூஷப்பட்டதா இருக்கு, துக்கத்தினாலேயே நிரம்பப்பட்டதா இருக்கு. இத்த விட்டுடுக்கோம்னா குழந்தைகள் பார்த்தா, பிரகலாதா நீயோ ராஜகுமாரன், நீ பகவத் பக்தி பண்ணலாம். அப்படி நீ பகவத் பக்தி பண்ணினாயானால் பகவான் உனக்கு அனுகிரகம் பண்ணுவான். ஆனா எங்களுக்கெல்லாம் பகவான் அனுகிரகம் பண்ணுவானா? ஈஸ்வர அனுகிரகம் எங்களுக்கெல்லாம் கிடைக்குமா? நாங்கெல்லாம் ராஜகுமாரர்கள் இல்லையே. நான் தொடர்ந்து சொல்லித்து பகவானிடத்துல பக்தி பண்றதுக்கு இவன் ராஜகுமாரன், இவன் அந்தனச்சிறுவன், இவன் பெரியவன், வேற வேற அந்த பாரங்கத்தன்றதான வித்தியாசம் உண்டா? மனுஷனுக்குத்தாண்டா அந்த வித்தியாசம்லாம் உண்டு. எம்பெருமான் விஷயத்துல போகச்சே சமோகம் சர்வபூதேஷனு பரமாத்மா அருளிச்சிதவனடா. இவன் இவனை நாம உபாசிக்கிறதுக்கு
தேவதாதி சரீரங்கள்லாம் நமக்கு அவசியம் இல்ல. நானும் த்விஜத்வம் தேவத்வம் ரிஷித்வம் சாசுராத்மஜாஹ பிரீணநாய முகுந்தஸ்ய ந விரதம் ந பஹுத்யதா ந தானம் ந தபோச்ச ந சௌச்சம் ந விரதானி ச பிரியதே மலயா பக்த்யா ஹரிஹி அன்யத் விடம்பனௌ. நானும் த்விஜத்வம் தேவத்வம் பிராமணனா இருக்கிறதோ, தேவதையா பிறக்கிறதோ, ரிஷிகளாய் பிறப்பதோ, ஹே அசுரை குழந்தைகளே அவசியமில்லை. பிரீணனாய முகுந்தஸ்ய எம்பெருமானுடைய பிரீத்தியை சம்பாதிப்பதற்காக நவ்ரதம் நபுக்கியதா கடினமான விரதங்களை அனுஷ்டிக்கணும்னோ இல்ல உத்தமமான சாஸ்திரங்களை படித்திருக்கணும்னோ அவசியமே இல்லை. மற்றொன்றில்லை சுருங்கச் சொன்னோம், மாநிலத்தை உயிருக்கும் சிற்ற வேண்டா சிந்திப்பே அமையும் கண்டீர்கள் அந்தோ குற்றம் ஒன்று எங்கள் பெற்ற தாயல் வடுமுறை வடமதுரை பிறந்தான் குற்றமில் சீர்கற்றுவைகள் வாழுதல் கண்டீர் குணமே. பூமியில் பிறந்த எல்லா உயிர்களுக்கும் வாழும் வகையை சுருங்கச் சொன்னோம், மற்றொன்றில் சுருங்கச் சொன்னோம். யாருக்கு? மாநிலத்தை எவ்வுயிருக்கும். உங்களுக்கு மட்டுமில்ல, பூமியில் இருக்கக்கூடிய இந்த பிரகிருதி மண்டலத்தை சேர்ந்த எல்லாருக்குமே இந்த விஷயம் ஹிததமமான விஷயம். ஐயோ, இவ்வளவு எளியதான உபாயம் இல்லையா? ஹரிநாம சங்கீர்த்தனத்தை பண்ணா சகல பாபங்களையும் அது போக்கக்கூடியதா இருக்கு. நீ தெரிஞ்சு அக்னியை தொட்டாலும் அது சுடும், தெரியாமல் அக்னியை தொட்டாலும் அது சுடும். ஹரிஹீன்றதான நாம சங்கீர்த்தனத்தை பண்ண மாத்திரத்தினாலே எம்பெருமான் சகல பாபங்களையும் போக்கக்கூடியவனாய் தீனில் தூஷாகம்னு பெரியவர்கள் எல்லாம் பாடி வைத்தார்களே. அப்பா, உங்களுக்கு உபதேசத்தை பண்ற கோவிந்தனுடையதான கல்யாண குணங்களை நீங்க அண்ணா அபியாசனம் பண்ணி அனுசந்தித்து எப்பொழுதும் நித்தியமா சுகத்தோட வாழ வேண்டியதுன்னு பிரகலாதனுடைய உபதேசம் நடக்கிறது. பார்த்தார் ஆச்சாரியர்கள்லாம் இவனை இப்படியே விட்டா என்ன ஆகும், குருகுலத்தில் இருக்க மத்த பசங்களும் கெட்டு போயிடுவான், மத்த பசங்களும் கெடுத்து குட்டிச்சேவராக்கிடுவான். அதனால திருப்பி இவனோட அப்பாவிடத்துல கொண்டு போய் சேர்க்கறதா உத்தமமான உபாயம் நினைச்சா. குழந்தாய், இப்பயாவது நாங்க சொல்றது கேளு, கடைசியில ஒரு வாய்ப்பு, நாங்க சொல்றது கேளு. நல்ல விஷயத்தை உபதேசம் பண்றோம், இந்த உபதேசத்தினாலே உனக்கு அப்பாவிடத்துல பிரீத்திய சம்பாதிக்கலாம்னா. குழந்தை பார்த்தான், எனக்கு நீங்க சொல்லி கொடுத்து தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை, புதுசா நீங்க எனக்கு ஒண்ணும் சொல்லி தர வேண்டாம். ஆதிநாயகன் பெயரன்றி யான் பிரிது அறியேன், ஓத வேண்டுவதில்லை என் உணர்வினுக்கு ஒன்றும் போதியாததும் இல்லை. சர்வேஸ்வரனான பரமாத்மாவை தவிர்த்து அவனுடைய திருநாமத்தை தவிர்த்து யான் பிரிது அறியேன், வேற எதுவும் நான் தெரிஞ்சுக்கல. எதை தெரிஞ்சுட்டா எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டதாகுமோ அதை தெரிஞ்சுட்டேன், எம்பெருமான பத்தி தெரிஞ்சுட்டா எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டதாகும். அப்பேற்பட்டதான சர்வேஸ்வரனான பரமாத்மா என்னிடத்துல இருக்கான், யான் பிரிது அறியேன், ஓத வேண்டுவது வேறில்லை. சரி, நீங்க சொல்லி கொடுத்துதான் புதுசா தெரிஞ்சுக்கணுமா, என் உணர்வினுக்கு ஒன்னும் போதியாரதில்லை. இங்க நாரத பகவான் உபதேசம் பண்ணாருப்பா எனக்கு ஆச்சாரியன், நான் கர்ப்பத்தில் இருக்கச்சவே அந்த சுவாமி விட்டுவிடுதான கல்யாண குணங்களை பூர்ணமா எனக்கு அன்ன ஆகாரமா அத்தான் கொடுத்தா என் தாய் கயாது. நாரத மகரிஷினாலே வளர்க்கப்பட்டவன், நீங்க யாரு? காசுக்காக உங்களுடையதான கல்வியை வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள். எஸ் யாகம கேவல ஜீவிக்காயி தம் ஞான பண்ணியம் வணிஜம் வரந்தி, நான் கலிதாச மகாகவி. எவர்கள் கேவலம் தங்களுடைய உதர நிமித்தம் கல்வியை வியாபாரம் பண்றாளோ அவர்கள் தம் ஞான பண்ணியம் வணிஜம் வரந்தி. ஞானத்தை விற்கக்கூடியதான வியாபாரிகள்னு பாடி வைத்தார்கள். அதனால எனக்கு நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லைன்னு சொன்னால் ஆச்சாரியர்கள் பார்த்தா இவனை கொண்டு போய் இவனோட அப்பாவிடத்துலதான் விட்டுடணும்னு திருப்பி அப்பாவிடத்திலே கொண்டு விட்டார்கள். இந்த தடவையான பிரகலாதனுக்கு நல்ல புத்தி வந்திருக்குமான பார்ப்பதற்காக இரண்டு கசிபு அவனை கூட்டான். குழந்தாய், நீ நல்ல விஷயத்தை தெரிஞ்சின்றிருக்கியானா, என்னிடத்த ஹிருதயத்துக்குள்ள எழுந்தில் இருக்கக்கூடியதான பரமாத்மாவை பூர்ணமாக நான் உணர்ந்துள்ளேன். கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கனிந்து உள்ளே வெண்பல்லிலகு சுடரிலகு விலகு மகர குண்டலத்தல் கொண்டல் வண்ணல் சுடர் முடியன் நான்கு தோழல் குனிஷார்கள் உன் சங்கதை வாழாடியால் ஒருவன் அடியேன் உள்ளானே. என்னப்பா, நான் அந்த ஹிருதயாந்தர்கதமான பரமாத்மாவை பூர்ணமாக அனுபவிச்சிருக்கேன்னா இரண்டு கசிபு இந்த தடவை இந்த குழந்தையை விடுறதில்லைன்னு பார்த்துட்டான். அடுத்த கஷணம் இந்த பையனுக்கு அன்ன ஆகாரம் இல்லாமல் ஒரு அறையில காத்து கூட போற முடியாத ஒரு அறையில கொண்டு போய் வச்சிருக்கும்.
அவனுக்கு அன்னாகாரமே கொடுக்காதீங்கோ. இனிமேலாவது குழந்தைய பட்டி போட்டா குழந்தையால தாங்க முடியாது. பெரியவாளே சில பேர் பசியை தாங்க மாட்டா, குழந்தைய பசியை தாங்குமா? அதனால இவன் அன்னாகாரம் இல்லாத ஒரு ரூம்ல கொண்டு போய் விட்டான். ஆச்சு, 15 நாள் ஆச்சு, 20 நாள் ஆச்சு, 1 மாசம் கழிச்சு கதவை திறந்தா முன்ன காட்டிலும் அத்தியந்தம் பொலிவோடு பிரகலாதன் வெளியில வந்தா. விழுந்த உடனே தந்தைக்கு நமஸ்காரம் பண்ணான். பார்த்தா புட்டியா இருந்தான். பிரகலாதா, எப்படா உனக்கு இப்படி ஒரு புட்டி ரூபம் உடம்புல ஏற்பட்டது? யாராவது உனக்கு ஏதாவது கொடுத்தாளா? அப்பா, இந்த கேள்வி நீ என்ன பார்த்து கேட்கலாமா? இது முழுக்க இருக்க பூட்டி வச்சு காவல் காத்தவன் நீதானே. ஆனா எனக்கு பரமோபகாரம் பண்ணாய். உன் மயத்துல பிறந்தனால தான் எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது பிரகலாதன். ஏன்னா இத்தனை பேர் நடுவில் இருந்தா பகவத் தியானம் பண்ண முடியாதுன்னு எனக்கு ஒரு ஏகாந்தமான ஸ்தலத்தை ஏற்படுத்தி கொடுத்தாயேப்பா. அகமன்னம் அகமல்லம் அகமல்நாதோஹமல் நாதா. யார சாப்பிட்டேன்? என்ன ஆகாரத்தை சாப்பிட்டேன்னு கேட்டியா? அன்னஸ்வரூபியான பகவான் பரமாத்மா என்னிடத்துல இருந்தானே, அவனை நான் தியானம் பண்ணக்கூடியதான பாக்கியம் உன்னாத்தானே எனக்கு பிராப்தமாச்சுது. அதனால உனக்கு நமஸ்காரத்தை பண்றேன். இப்படி கொல்லக்கூடாது அவனை. வேற உபாயம் பண்றேன். ஒரு பெரிய மலையினுடைய உச்சியில ஏறி அந்த மலையிலிருந்து பிரகலாதன உருட்டி கீழே தள்ளுட்டா அப்படியே செதறி செதில் செதிலா கீழே விழுந்துவான் இல்லையா குழந்தை, பிரணன் போயிடும் இல்லையா? அந்த ஆசை வந்து இரண்டு கஷபுக்கு பிரகலாதன மலை உச்சி கழிச்சுன்னு போனான். மலையிலிருந்து தள்ள போறான். தள்ளச்சே பிரகலாதன் சொன்னான், கொஞ்சம் இருங்க வந்தோம். அந்த பட்டர்கள்லாம் அவளுக்கே மனசு கேட்கல. ராஜாவுடைய குழந்தை சிறு பிள்ளை, இத்த போய் நாம கொண்ணு, நாம என்ன சுகத்தை பார்க்க போறோம்? ஐயோ பாவமாச்சே இந்த குழந்தைனா, இப்ப குழந்தை திருந்தெடுத்தோம்னு நினைச்சா அம்மாவா. பிரகலாதா பத்தியா, மலைய பார்த்தவொன்னே எனக்கு பயம் கொடுத்தா, நான் அப்பாட்ட அடிச்சுட்டு சொல்லிடுறா. பிரகலாத நல்ல பையன், சமுத்தாயிட்டான், இனிமே தப்புலாம் பண்ண மாட்டான்னு அதனால நீ ஒத்துக்கூடானா? உங்க வேலையை நீங்க பார்த்தா போறோம். அப்பா உங்களுக்கு என்ன கடலை கொடுத்துருக்கா? என்ன பிடிச்சு மலையில கீழே தள்ளணும், அவ்வளவுதானே? அந்த டியூட்டியை பாருங்க நீங்க, எனக்கு உபதேசம் பண்ணாதீங்க. நான் ஏன் தெரியுமா ஒரு நிமிஷம் நில்லுன்னு சொன்ன? என் ஹிருதயத்துக்குள்ள எம்பெருமான் இருந்துட்டு இருக்கானே, இப்ப என்ன மலையிலேருந்து உருட்டி நீங்க கீழே தள்ள போறீங்க இல்லையா, அந்த சமயத்துல என் உடல் அப்படியே செதறி போயிடும். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்தராத்மாவான பரமாத்மாவிற்கு எந்த கஷ்டமும் ஏற்படக்கூடாதுன்னு தன் மேல் வஸ்திரத்தை பிரகலாதன் நாளா சுத்தின்றான். சுத்தி மார்போட அணைச்சுண்டான். ஹிருதயத்தை ஹிருதயேன உத்வகன்னு ஹரிம்னர் மகரிஷி. ஹிருதயத்தினாலே எம்பெருமானை அப்படி தாங்கிக் கொண்டு பிரகலாதன் இப்ப ரெடி, என்ன உருட்டி விடுவோன்னு சொன்னார். அசுரர்கள் உருட்டி விடுறா, மலையிலிருந்து கீழே உருண்டு 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 பிரகலாதன் கீழே விழுந்தார். உடம்புல ஒரு சிறு கீரல் குரல்ல எழுந்தான். நேர அப்பா முன்னாடி போய் நின்றான். ரெண்டுகசுவுக்கு ஆச்சரியம், ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் ஆச்சரியம். ரெண்டுத்தினாலே ரெண்டுகசுவு அப்படி மாறி மாறி ஒரு கோபத்தையும் ஒரு ஆச்சரியத்தையும் அடைந்தான். இந்த உபாயத்தினால் இவன் அழிக்க முடியலன்னு சொன்ன அடுத்தது கடைசி உபாயம் என்ன? அவன் அம்மா கயாத்துவை கூப்பிட்டான். குழந்தை அம்மா கையிலிருந்து சாரம் வாங்கி சாப்பிடும் போலியோ அந்த கயாத்துவை கூப்பிட்டான். கொடியதான அலகார விஷத்தை பிசிஞ்சான் சாத்துல போட்டு அம்மா கையாலே ஊட்ட சொன்னான். பாபி கயாத்து அழறா, கண்ணீரை பெருக்கிறா. பிரகலாதன் வந்தான். அம்மா என்ன அழுக, என்னமா கஷ்டப்படுறேன்னா? குழந்தாய், என் மயத்துல பிறந்ததுனால தானடா உனக்கு இவ்வளவு கஷ்டங்கள்லாம் ஏற்பட்டது. என்னமா இப்படி சொல்ற? உன் மயத்துல பிறந்ததுனால தான் பகவத் தியானம் பண்றதுக்கு எனக்கு இவ்வளவு அவகாசங்கள் கிடைச்சது. நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா துக்கங்கள் வர வர வரத்தான் பகவான நாம தியானம் பண்ண முடியுமா? குந்தி தேவி சொன்னா, என் பிரபுவே வள்ளலே, எனக்கு எப்பத்தாலும் ஆபத்தியே குருடா. சுகமா இருந்தா நான் உன்னை தியானம் பண்ண மாட்டேன், ஆபத்து இருந்தால்தான் எனக்கு பகவத் தியானமே சித்திக்கும். நான் குந்தி தேவி அந்த மாதிரி இந்த குழந்தை பேசு. அம்மா, உன் வயத்துல பிறந்தா நான் எவ்வளவு பாக்கியமா நினைச்சுட்டு இருக்கேன், நீ ஏமா அத துக்கமா நினைக்கிற? இப்ப உனக்கு என்ன கஷ்டம் கொடுத்து? இந்த செல்வமே, என் கையால உனக்கு விஷம் கொடுக்க சொல்லி உங்க அப்பா என்ன சொல்லியிருக்காரா? நான் எப்படா என் கையால உனக்கு விஷத்தை கொடுப்பேன்? அவன் அம்மா கதர்றா. குழந்தை அம்மா விஷயத்தை கட்டிண்டு ஆறுதல் சொல்றது. குழந்தை அழுதா அம்மா சமாதானப்படுத்தணும். ஆனா இங்க இந்த குழந்தை அம்மாவை ஆறுதல் சொல்றது. அம்மா, அப்பா என்ன சொன்னார்? நீ தர்மபத்னி இல்லையோ, அப்பா சொன்னபடி கேட்கறது உன்னுடைய கடமைதான். அவர் என்ன சொல்றாரோ அதை நீ கேட்டுதான் ஆனோ. அவர் சொன்னபடி கேளு. என்ன விஷத்தை கொடுக்க சொன்னாரா? உன் கையால கொடுத்தா நான் சாப்பிட மாட்டேனா? நீ என்ன கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன்மா. எனக்கு எது ஹிதம் உனக்கு தெரியாதான்மா பிரகலாதன். இந்த கேள்வி கையாது ரொம்ப உருக்கெடுத்து. ஐயோ, குழந்தைக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும், குழந்தைக்கு இந்த உடம்புக்கு இது ஒத்துக்கும் ஒத்துக்கும் பார்த்து பார்த்து நான் இத்தனை நாள் அதுக்கு ஆகாரத்தை கொடுத்தேன். இப்ப அது பூர்ணமா மரணத்தை அடையும் பிரகாரமாக என் கையினால விஷத்தை கொடுக்கறனே, அத்த போய் குழந்தை ஹிதம்னு சொல்றது. தாளல புத்திர பாஷம் அவளை இழுக்க. அந்த விஷத்தை கொண்டு பிசையணும்னா அது கிட்ட நெருங்க முடியல. அந்த விஷத்தினுடைய வீரியம் அப்படி இருக்கு. பிரகலாதன் பார்த்தான், கொண்டாமான்னு.
எடுத்தான் பிசிந்தான் அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜாத்து என்பதாகத்தானே அச்சுதன் அனந்தன் கோவிந்தன் நாம சாப்பிடுச்சே ஆழ்வார் சொன்னார். சாதம் சாப்பிடுங்கோ, ஆனா வெறும் சாதத்தை அப்படி உருட்டி உருட்டி வாயில போட்டுக்காதீங்க, அதுக்கு பெருமாள் கையை கொடுக்கல. திருக்கோஷ்டியூர் திருவாரவன் திருநாமங்கள் என்ன கண்ட விரல்களால் உன்ன கண்ட தம் ஊத்தை வாய்க்கு கவலம் உந்துகிறார்களே. ஒரு கவலத்தை நல்லா எடுத்து கையில வயல போட்டுக்கிறது தப்பு இல்ல, ஆனா அந்த சமயத்துல நடனம் கோவிந்தா எனமாக அப்படின்னு எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி போட்டு கூடாதோ? சாப்பிடறதா இருக்கவே இருக்கே சுவாமி. திருக்கோஷ்டியூர் திருமாலவன் திருநாமங்கள்ல ஒரு அட்டாட்சரத்தையோ ஒரு துயத்தையோ ஒரு காயத்ரியோ பகவானுடைய திருநாம சங்கீர்த்தனத்தையோ என்றதுக்கு தான் கையை கொடுத்தான். கவலம் கோலமா உருட்டி வயல போட்டு கொடுத்த கொடுத்தான். இப்ப பிரக்லாதன் அந்த பக்தியில சிறந்தவர் இல்லையா? பகவத் பக்தி பரிபூர்ணன் இல்லையா? நாரத பகவானான ஆச்சாரியனை காட்டிலும் பக்தாக்ரேஷரன் பேர் வாங்கினவன் இல்லையா? அந்த பிரக்லாதன் கையில வாங்கினான். எம்பெருமானுடைய நாமத்தை சொன்னா வாய்க்குள்ள போட்டுண்டா அந்த விஷம அமிர்தம் கொச்சித் பவேத்து அமிர்தம் வா விஷம் ஈஸ்வரேச்சையா மகாகவி. சில பேருக்கு அமிர்தம் குற விஷமாகும், சில பேருக்கு விஷம் குற அமிர்தமாகும். பிரக்லாதனுக்கு இந்த விஷமானது அமிர்தமாச்சு. எதனாலே அமிர்தங்கள்னு அமிர்தத்துக்கு அமிர்தமான அபரியாப்தாமிர்தனான எம்பெருமான் அவரிடத்துல இருக்கிறதுனால இத பார்க்க பார்க்க இரண்டகிசுவுக்கு கோபமானது மேல மேல கிளற ஆரம்பிச்சு. இந்த பையன் யார நாராயணன் சொல்லிட்டு இருக்கானோ, யார சர்வேஸ்வரன் சொல்லிட்டு இருக்கானோ, யார சர்வரக்ஷகன் சொல்லிட்டு இருக்கானோ, அப்பேற்பட்டதான் ஒரு பரமாத்மா இல்லேன்னு இவனுக்கு பிரத்யட்சமா காண்பிச்சுட்டா இனிமே தன்னிடத்துல இவனுக்கு விசுவாசம் வரும் இல்லையா? அந்த ஒரு விசுவாசத்தை இவனுக்கு வரவழிக்கணும்னு சொன்னா அவன் சொல்ற நாராயணன் எங்க இருக்கான்னு கேட்டா அவன் இருக்கிற இடத்த காண்பிச்சா அவனை நாம நேர யுத்தம் பண்ணி ஒழிச்சிட்டோம்னா, ஒருவேளை அப்படி ஒருத்தர் இருந்தானே ஆனால் அவனை நம்ம யுத்தம் பண்ணி ஒழிச்சிட்டோம்னு சொன்னா இந்த குழந்தைக்கு நம்ம மேல விசுவாசம் வந்துடும் இல்லையா? கூட்டான் பிரக்லாதன, ஹே பிரக்லாதா நீ சொல்லக்கூடியதான அந்த விஷ்ணுவான நின்று இருக்கான். சாணி நும்முழல் ஓர் தன்மை அன்பினை சத கோரிட்ட கூணி நும்முழல் மாமேறு குண்டி நும்முழல் இந்நின்ற தூணி நும்முழல் நீ சொன்ன சொல்லினும் முழல் எங்க இருக்கான் எங்க இருக்கான் அனோரணியான் மகதோமகியான். இந்த எம்பெருமான் அணுவுக்கும் அணுவானவன், பர்வதாகாரமான உலகத்திலேயே பிரம்மாண்டமான வஸ்துக்கள் என்ன சொல்றியோ அப்பா அத்த காட்டிலும் வியாபிக்க இருக்கக்கூடியவன். மாலாக்கிய சதபாகச சதனா கல்பிதசிச்ச பாகவோ ஜீவஸ்வ விஜயான்றதாக சொல்றியே, அணு அனுஸ்வரூபனான ஜீவாத்மா, அந்த அனுஸ்வரூபனான ஜீவாத்மாவுக்குள்ளியும் என் பிரபுவான இருக்கக்கூடியவன். மாமேறு குன்றினும் உளன் பிரம்மாண்டமான அந்த மலையை காட்டிலும் பெரியவனான இந்நின்ற தூணினும் உளன் அவன் பார்த்து பார்த்து கட்டினதான தூண். இரண்டு கசிபு தன் வீட்டில் ஒரு தூளை கட்டி வச்சிருக்கான் தன் வசரத்துக்காக. அவனுக்கு அதுல ஒரு நம்பிக்கை, ஏன்னா இதுக்குள்ள யாரும் இருக்க முடியாது. அவனே பார்த்து கட்டினான் இல்லையோ ஒரு ஸ்தம்பமானது கனகமயமான ஸ்தம்பம், இது இவனோ கனகன் கிரண்யன். அதனால பொன்மயமான ஒரு கம்பத்தை கட்டி வச்சிருக்கா, அதுக்குள்ள இருக்கான நீ சொன்ன சொல்லிலும் உளன் இன் நின்ற தூணினும் உளன் நான் பிரசாதன். அப்பா இதுக்குள்ளயும் இருக்கா, நீ சொன்னக்கூடியதான வார்த்தையிலையும் இருக்கானா? என் வார்த்தை இல்லையா? ஆமா, நீ எப்படி கேட்ட? எங்கே ஹரி எங்கே ஹரி எங்கே ஹரின்னு கேட்ட. அப்ப உன்னுடைய வாக்கிலையும் பரமாத்மா ஒத்தன் உட்கார்ந்து இருக்காரே, அதனால அப்பா அவனை வெளியில போய் தேடவே வேண்டாம். எங்க இருக்கான்? எல்லா இடத்திலையும் வியாபிச்சிருக்கான். எங்கும் இல்ல எங்க உடல் என் கண்ணல் நாமன், எல்லா இடத்திலையும் என்னுடைய பிரபுவானவன் வியாபித்து இருக்கான் சொல்ல மாத்திரத்திலேயே இவனுக்கு கோபம் வந்தது. இரண்டு கசிபு, ஆஹா இந்த குழந்தைய நாம இப்பயே நாம காண்பிச்சிடும் பார், நமக்கு எதிரின்றவன் லோகத்துல இருக்கவே கூடாதுன்னு சொல்லி இந்த கம்பத்துக்குள்ள இருக்கானா? கஸ்மாத்து ஸ்தம்பேன திருஷ்யதே கேட்டான். அவன் எந்த ஒரு காரணத்தினாலே இந்த ஸ்தம்பத்தினாலே அந்த பரமாத்மாவை பார்க்கவில்லைனா ஸ்தம்பேன திருஷ்யதே. பிரக்லாதன் சொன்னான், என்னப்பனே நான் அவனை கம்பனாகவே பார்க்கிறேன், கம்பமாகவே பார்க்கிறேன். என்னப்பா இந்த கம்பத்துக்குள்ள இருக்கான் தூணிலும் உளன் துரும்பிலும் உளன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான். பிரக்லாதன் சொன்ன வார்த்தையை கேட்டான் இரண்டகசிபு, கோபம் வந்தது. ஹே பிரக்லாதா இந்த தூணுக்குள்ள உன்னுடையதான அந்த ஹரி இருக்கானா பார்க்கிற பார், அளந்திட்ட தூளை அவன் தட்ட வாங்கே வளர்ந்துட்டு வாழ்கிற சிங்க உருவாய் உளன் தொட்டை இளையன் உன்மார் முகம் பிளந்திட ஓங்கி அந்த இரண்டு கிசுபமானவன் அந்த ஒரு தூண ஒரு தட்டு தட்டினானா ஆயிரம்
ஸ்பிருஷம் அதிரும்பிஷ்டாம் போதிரு குமுகுமிதி கூர்ணல் சுரரி போஹோ விபிந்தாரே வக்ஷத்வைதரோ சுந்தரபுஜா என்று சொல்லி அந்த லுசும்பால் ஹாஹாஹாஹாஹா வாயை திறந்துட்டு கண்ணை புரட்டி விழுத்துண்டு வேறிபயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதிரி மூரணிமிருந்து முழங்கி புறப்பட்டு சூலத்தை போல சுருப்பத்தை போல நாக்க நீட்டிண்டு வேறுபயிர் பொங்க சூலத்தை போலதான் தருடையதான கைகளில் இருக்கிற நகங்களினாலே இரண்டே சிவ தூக்கினார் மார் மடியில போட்டினார் அவருடைய ஹிருதயத்தை பிளக்க ஆரம்பிச்சானே அத்தனை தேவதைகளும் பார்த்தா என்ன பண்ணே தேவதேவா ஹே பிரபு நாராயண உக்ரசிம்ம நாராயண வீரசிம்ம நாராயண பத்ர சிம்ம நாராயண பீமசிம்ம ஹே பிரபு நாரசிம்மா மகாசிம்மா உக்ரசிம்ம வீரசிம்ம கல்பசிம்மா காமசிம்ம வாயுசிம்ம அக்னிசிம்ம புச்சசிம்ம கல்பசிம்ம பீமசிம்ம விஷ்ணுசிம்ம ஹே பிரபு லக்ஷ்மி நரசிம்ம க்ரோதம் பிரபு சம்ஹர சம்ஹரேதி தேவதைகள்லாம் சேர்ந்து பரமேஸ்வரனை சர்வரூபமாக அனுப்ப ததக்ருத்தோ மகாகாய ஹிருதயத்தையும் கிழிச்சு எப்படி இரண்டு கசிவு அவன் கிழித்தாலோ அதை போலவே கிழிக்க ஆரம்பிக்க தேவதைகள் எல்லாம் சேர்ந்து ஹே பிரக்லாதா நீ போய் பெருமாளுடைய சீற்றத்தை தணிக்க வேண்டும் பிரக்லாத பிரமாணத்தில் அனுப்ப பெருமாள் பிரக்லாத பார்த்த மாத்திரத்துல கிருபா கபட கேசரில் தனுஜடி சரோஜ சதிருஷா திருஷா விதிபிஜஷதே வெஜதே ஒரு தாயானவள் தன்னுடைய குழந்தைக்கு முளைப்பால் கொடுக்கச்சே எவ்வளவு வாத்சல்யத்தோட அந்த குழந்தைக்கு முளைப்பால கொடுத்து அவனை வளர்ப்பாளோ அந்த மாதிரி பிரக்லாதன் கிட்ட வந்து என்னப்பனே உனக்கு ஏன் இவ்வளவு கோபம் என்ன கசிவு சம்ஹரிக்கணும் தானே உன்னுடைய உத்தேசம் அது இருக்கச்சே ஏன் இப்படி தேவதைகள்னா உன்னை பார்த்து பயப்படும் பிரகாரமாக ஒரு அட்டகாசத்தை பண்ணுகிறா என்னப்பனே உன்னுடைய அட்டகாசத்தை குறைச்சிக்க கூடாதான்னு சொல்ல பிரக்லாதா உனக்கு அவன் பண்ண தீமைகளை கேட்டு பார்த்து என் மனசு என்னறியாமல் பிரவகிச்சதுரா இனிமே நான் சாந்தமூர்த்தியாகவே எழுந்துள்ளிருக்கேன் சர்வலோக ஹிதமாகத்தானே நான் வந்திருக்கேன் அந்த எவருமான் பிரக்லாதனுக்கு அனுகிரகம் பண்ணி பிரக்லாத வரதனாக பக்தாபீஷ்ட பலப்பிரதனாக நிருசிம்மனாக எழுந்துள்ளிருக்கான் அந்த நிருசிம்மனை தியானம் பண்ணக்கூடிய சகல பாகவதாளுக்கும் சகலக்ஷேமத்தையும் கொடுக்கக்கூடியவன் சர்வோபியம் சமாஸ்ரித்ய சகலம் பத்ரமஷ்ணுதேன் ஸ்ரீயா ச பத்ரயா ஜுஷ்டஹ யஸ்ம் பத்ரம் நமாம்யஹம் மங்களங்களை எல்லாம் வாரி அருளக்கூடிய மங்கள தேவதையான அந்த மாலோலன் அந்த மாலோலனை அனவரதம் ஆராதிக்கக்கூடியதான ஆச்சாரிய சார்வபௌமர்களான ஸ்ரீமத் அழகிசிங்கர்கள் அகோபில க்ஷேத்திரம் இப்படி எல்லாரும் சேர்ந்து ஊங்குமலை வாழ அகோபிலம் தான் வாழ பாங்காய் ஷடகோபன் பாவாழ ஊங்குமலை தன்னை அணிதாராய் ஷடகோபமாமணியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் சொல்லி இந்த உபன்யாசத்தை முடிச்சுக்கிறேன் கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குருசாரணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நம ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மி நிசம்மதிவ்ய பாதுகா சேவக ஸ்ரீவம்சகோப ஸ்ரீ நாராயணேந்திர மகாதேசிகாய நம ஸ்ரீகிருஷ்ணமாரியம் கிருணாலயந்தம் வேதாந்திக்னம் சுமதீதவந்தம் வத்சா விசாரம் விஷாம்பரண்யம் ஸ்ரீபாஷ்யசிம்ஹம் பிரணமாமி நித்யம்.